अनारकली ओ अनारकली। अगिल जोदियाय पिरंदाय अमर जोदियाय मरैंदाय ओ अनारकली। अनारकली 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 பாரசீகத்தில் பரிமளமிகவே பரிசுத்தமாக மலர்ந்தாய் அனார்கலி அனார்கலி பண்பு மாறாமல் சலீம் கரத்திலே அன்பு மாறாமல் திகழ்ந்தாய் அன்பு மாறாமல் சலீம் கரத்திலே அன்பு மாறாமல் திகழ்ந்தாய் பாழும் அநீதியால் பாய்மரமில்லா படகு போலவே அலைந்தாய் பாதாவின் இரு பாதங்களாலே நீயும் மறைந்தாய் அனார்கலி நீயும் மறைந்தாய் அனார்கலி அனார்கலி காதல் இல்லையேல் காதல் நன்றென்ன கண்டுவிட்டாய் அந்த நீதி காதலில்லையேல் காதல் நன்றென்ன கண்டுவிட்டாய் அந்த நீதி காதகரால் இந்த பாதக உலகிலே அடைந்தாயே சமாதி அடைந்தாயே சமாதி அடைந்தாயே சமாதி ஆர்வமோடு பாடுதே ஆசையாய் தேடுதே ஆர்வமோடு பாடுதே
மதுரத்தோடு இருக்கிறது. அசீஸ் வாடா போய் கேட்கலாம். வேட்டையோட என் பிராணம் போயாச்சு யுவராஜா, நீங்க போய் கேளுங்க, நான் கோட்டைக்கு போறேன். சரி. தெரிவே போகிற எனக்கு கண்களுக்கு இனிமையாக தோட்டம் தென்பட்டது. புஷ்பங்கள் பறித்துக் கொண்டு அழகை ஜோடித்து உள்ளம் கலங்க வைக்க என்னமா? எவருக்கு? யாருக்கானால் என்ன? இப்புஷ்பங்கள் எதற்கு? தலையில் வைத்துக் கொள்ள. அதற்காக கேட்காத தோட்டத்தில் பிரவேசித்தால் விடுகிறார்களா? இன்னும் யாராவது கண்டால் உன்னை என்ன செய்வார் தெரியுமா? நேராக ஷாயின்ஷா சமூகத்திலே நிற்க வைத்து சிக்ஷை போடுவார்கள். அம்மாடியோ, ஷாயின்ஷா சமூகத்துக்கு வேண்டாம் சிப்பா, இனி எப்போது இங்க வரவில்லை, நான் வருகிறேன். நில். வருவதும் போவதும் உன் தானா? இந்த தோட்டம் நமது, செய்த குற்றத்துக்கு பரிகாரம் செலுத்திவிட்டு செல். மன்னித்துக் கொள் சிப்பாய், அச்சங்கதி எனக்கு தெரியாது. இந்த புஷ்பங்கள், என்னை போகவிடு. ஷாபாஷ். பாட்டில் தான் என்றால் பேச்சு இன்னும் மதுரமாகவே உள்ளது. அதிர்ஷ்டம்தான் என் கண்ணில் பட்டாய், மன்னித்தோம். ஆனால் பாதுஷா. பயப்படாதே, நான் என்றால் பாதுஷாவுக்கு உயிர். என் பேச்சை தட்டுவதில்லை. இன்றிலிருந்து நாளும் நீ தோட்டத்துக்கு வரலாம், கோரின புஷ்பத்தை எடுத்துச் செல்லலாம். நீ எவ்வளவு மேன்மையானவன் சிப்பாய். ஏன், உன்னை மன்னித்தேன் என்றா? இந்த பேதைத்தன்மைக்கு பேரழகிற்கு நானே இல்லை, சக்கரவர்த்தி கூட குலமாகி போவாரே. வருகிறேன். உன் பேர் சிப்பாய்? அதே, கூப்பிட்டே கேட்கிறாயே. சிப்பாய். ஏ பெண்ணே, பலே திருடி நீ. என் பெயர் சொல்ல வைத்து உன் பெயர் சொல்லாமல் போகிறாயே. நாதிரா. நாதிரா, வா. மதுதனி காட்டிலும் மதுரத்தோடு இருக்கிறது. நாதிரா, பிரேமித்த புஷ்பங்களை விடுத்து போனால் விறகு பாதை காலாகாது. எடுத்துக்கொள். வேறு எந்த சிப்பாய் கண்ணிலும் படாது வீட்டிற்கு செல். நாதிரா, புஷ்பங்கள் உனக்காக நாளை பகல் எதிர்பார்த்திருக்கும். வருவாயில்ல? ஆஹா, என்ன மதுரமாக இருக்கிறது அசீஸ். ரொம்ப காட்டா இருக்கு சர்க்கார். எதப்பா? வேட்டை. வேட்டையில தோட்டம், தோட்டத்துல ஆட்டு, பாட்டுல ஆட்டம். அசீஸ் ஜி. சர்க்கார். சர்க்கார், இத்தனை நேரம் நீங்க எங்க இருந்தீங்க சர்க்கார்? உத்தியானவனத்திலே.
உத்தியானம் வரத்துல உள்ளதா? வன உத்தியானத்துல இருக்கா சர்க்கார்? இன்னும் ஒண்ணு போட்டு பாரு, உனக்கே தெரியும் எங்க இருக்குன்னு. ஏ சர்க்கார். அஜி, யார் அது? பார்த்துட்டு வர சர்க்கார். சர்க்கார் வந்து விட்டார்கள். சர்க்கார் யார்? ஆசாரதத்தை புல்லார் ராஜா பஞ்சேந்திரகா பரிவார் ஆரோகி சர்க்கார் போஷியார் போஷியார். இப்போது எதற்கு குல்லார்? மிகவும் களைப்பாக இருக்கிறது. உல்லாசம் அளிக்க வேண்டியே நாங்கள் இருப்பது. பிரபுவின் ஆனந்தத்திற்காக அகோராத்திரியாக கஷ்டப்பட்டு அற்புதமான நாட்டியம் அருமையான கீதத்தோடு அமைத்துள்ளேன். ஒரு தரம் ரசித்தாலே அபூர்வ இன்பம் பெறுவீர்கள். தலை ரொம்ப வலிக்கிறது, பொறுக்கவே முடியவில்லை. வைத்தியனை வர சொல்லு. இப்ப ஆட வேண்டாம், போங்க போங்க. குதாஃபீஸ் சீக்கிரம் போங்க. நாதிரா. என்னம்மா? எங்கடி ஓட்டம்? புஷ்பங்களுக்கா? ஏய் பெண்ணே, நில். நானே ஓடி போகிறாயே? நீதானே கற்பித்த வேறு சிப்பாய் கண்ணில் படக்கூடாது என்று? தூரத்தில் உள்ளதால் யாரா என்று எண்ணினேன். ஓ, அதனால் அருகில் வந்து நானே என்று அறிந்து கொள். நாதிரா, நீ வந்தது மலருக்கா? நாதிரா, இத்தோட்டத்திலே அநேக ரக புஷ்பங்கள் இருக்கு. இந்த மாதுளை புஷ்பத்தை எடுத்துக் கொள்கிறாயே? இவை என்றால் எனக்கு அதிக இஷ்டம். எதற்கு? அழகிற்கா குணத்திற்கா? இரண்டிற்கும். நம்ம தேசத்தில் எங்கே பார்த்தாலும் இத்தோட்டங்களே. இவைகளை கண்டாலே ஆப்த பந்துவையே கண்ட ஆனந்தம். இம்மலர் தலையிலே வைத்துக் கொண்டால் நம்ம நாட்டிலே உள்ளது போன்று இன்பம் சிப்பாய். ஓஹோ, அர்த்தமாயிற்று. என்னவென்று? உன் நாசி அன்பு, உன் பேச்சென்னமோ விசித்திரமாக உள்ளது சிப்பாய். நாதிரா, இந்த மாதுளை புஷ்பம் அதே விசித்திரமானது. இதர புஷ்பங்களைப் போல் தன் ரூபம் மாறி அடியோடு மறைந்து போகாது. பழுத்திடு மட்டும் கூடவே ஒட்டி கொண்டிருக்கிறது. அதனாலே உன் தேசத்திலே புஷ்பங்கள் நீங்கள் அழகு சௌந்தரிய வீண் கேளிகள் செய்திடல் தகாது. இல்லை நாதிரா, சொல்வது உண்மையே. நமது தோட்டத்தின் புஷ்பங்கள் உன்னை அடிமையாக்கிற்று, நீ என்னை அடிமையாக்கினாய். Thank you.
மகிபதி. மன்னியுங்கள் மகிபதி, உமது ஆலோசனையை தடுத்ததாக எண்ணுகிறேன். இலட்சியம் சித்திக்க தர்ம சாதனைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவிதங்களுக்கு கணத்திற்கு கணம் ஆலோசனைகள் தப்பாது மகாராணி. சாமானிய மனிதனுக்குள்ள சாந்தி சௌக்கியங்கள் சார்வபௌமனுக்கு ஏது? அமோக பிரதாபங்களோடு அகில பாரத தேசத்தை ஆளுகின்ற சக்கரவர்த்திக்கு கூட சாந்தி சௌக்கியங்கள் இல்லையா ஜஹாப்பனா? ஆமா மகாராணி, தேசத்திலே சாந்தி பாதுகாத்தல் நிலைநாட்டப்பட எண்ணிய தர்ம யுத்தங்கள் சாதித்தோம், சாம்ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்தினோம். வீண் துவேஷங்களாலே, மத விரோதத்தாலே மனித வர்க்கமே குன்றி போகின்ற இந்து முசல்மான்களுக்கு பரஸ்பர நட்பும் பிரமத சகிப்பும் உண்டாக்கி ஏக சக்கராதிபத்தியின் கீழே தேசம் சந்தோஷத்தோடு வாழத்தானே சாதனைகள் செய்கிறோம். ஆனால் நாம் சொன்ன சொற்பனங்கள் நாம் கண்முன்னே அழிந்து போகும் சூசனைகள் தென்படுகின்றன மகாராணி. அது என்னாலும் நடக்காத ஆலம்பரம். உமது பரிபாலனத்திலே இந்துஸ்தானமே சர்வ சௌபாகியங்களோடு விளங்கி வருகிறது. மனித வர்க்கத்தின் மேன்மைக்காக நீங்கள் செய்கிறதெல்லாம் தவறாமல் பலனடைந்தே தீரும். அல்லாஹ் அனுக்கிரகம். ஆனால் நம் லட்சியங்கள் நம்முடனே அழிந்திராது. அநேக காலம் வாழ்ந்திருந்த போதுதான் நம் சிரமம் பலன் பெற்றதாக மகாராணி. சந்தேகப்படாதீர்கள் ஆலம்பனா, உமது ஜீவித லட்சியங்களை உம் குமாரர்கள் நிலையாக நிற்க செய்கிறார்கள். அந்த லட்சிய ஜோதியை நமக்கு தென்பட காணும் மகாராணி. நமக்கு பிறகு சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொள்ள வேண்டிய சலி நம் மனவேதனை கொஞ்சமாகிலும் அர்த்தம் செய்து கொண்டுள்ளானா? நம் முயற்சிகளுக்கு சகாயம் அளித்திருக்கிறானா? இல்லை, அவனுக்கு அந்த சிரத்தை ஆர்வம் அடியோடு இல்லை. என்னை மன்னியுங்கள் ஆலம்பனா, சலீம் உம்மை தெய்வ சமானம் என்றே பாவிக்கிறான். உம் சாசனங்களை சிறமேல் தாங்கிடுவான். பாரம் மேலே விழுந்த போதே பாத்தியத்தை அர்த்தம் செய்து கொள்கிறான். அதையே நாமும் ஆலோசிக்கிறோம். இன்று முதல் சலீம் வினோத விலாசங்களில் பொழுதுபோக்க முடியாது. மந்திராலோசனை சபையிலே நம்பினே இருந்து ராஜதந்திர அனுபவம் பெற வேண்டும். தோட்டத்திலே இருவரையும் சேர்த்து ஈடிலா ஜோடியாக்கின அத்தியனான பாட்டு, ஜீவித சபலங்களை விவரித்திருக்கிற உன் பிரேமை பாட்டு பாடு நாதிரா. ஜீவிதமே சபலமோ பாடு. ஜீவிதமே சபலமோ, ஜீவிதமே சபலமோ, என் ஜீவிதமே சபலமோ, சென்றல் சுகம் மலருமோ, சேமையென்றால் மதுரமோ, ஜீவிதமே சபலமோ, சென்றல் சுகம் மலருமோ, சேமையென்றால் மதுரமோ, ஜீவிதமே சபலமோ. நோடு
பாட்டை நிறுத்தி விட்டாய் பெண்ணி. பாடு. யார் நீங்கள்? இங்க எதற்காக வந்தீர்கள்? நான் மரியாதையா நீங்க நீங்க நழைத்தால் என்னை நீ நழைக்கிறீங்களே மகா சக்கரவர்த்தி போல. ரொம்ப நல்லா இருக்கும் மிரட்டலப்பா. நம்ம ஏகாந்தத்தில் தலையிட்டு கலைத்தது இல்லாத மேல கண்ணை வேற உருட்டுகிறாயே. மன்னித்துக்கொள் பெண்ணி, அவர் சார்பில் நாம் மன்னிப்புகிறோம். குற்றம் செய்த போது கோரித்தானே ஆக வேண்டும். இப்போதாகிலும் மரியாதையாக போங்கள். போகிறீர்களா இல்லையா? போகாவிட்டால் நானே போய் அக்பர் பாதுஷா அவரிடம் பிரார்த்தி செய்கிறேன். இருமகளே, என்னவென்று பிரார்த்தி செய்கிறாய்? பாட்டு பாடச் சொன்னோம் என்றா? உன் சாம்ராஜ்யத்திலே பணக்காரர்கள் அத்துமீறி பேதைகள் சுதந்திரத்தை தடுக்கிறார்கள் என்று. ஹரிகுதா, அந்த வேலை மாத்திரம் செய்யாதே பெண்ணி. அக்பர் சக்கரவர்த்தி சட்டம் என்றாலே நமக்கு பயம். ஆலம்பரம் அந்த புறம் எல்லாம் தேடினோம், யுவராஜா அவர்களை காணவில்லை. சரி, ஆலம்பனா, தெரியாது என்னென்னமோ சொன்னேன், என் அபராதம் மன்னியுங்கள், மன்னியுங்கள் பிரபு. நீ ஒரு அபராதமும் செய்யவில்லை பெண்ணி. உன் அபிமானமும் ராஜபக்தியும் நமக்கு ஆனந்தத்தை தந்திருக்கிறது. பயப்படாதே, இப்போதாகிலும் நீ பாடமாட்டாயா? பாடு பெண்ணே, சக்கரவர்த்தி சாதனத்தை நிராகரிக்காதே. சந்தேகிக்காதே பெண்ணே, பாடு. மன்னியுங்கள் மகா பிரபு, என்னால். அது என்ன வார்த்தை பெண்ணே? இதற்கு முன் பாடியது நீதானே? அப்பாட்டு நான் பாடவில்லை ஜகாப்பனா. பெண்ணே, பிரபுவிடம் பரிகாசம் விபரீதமாகும். அவசரப்படாதீர்கள் பைத்திய சுவாயம். நிஜம் சொல், அந்த பாட்டு நீ பாடவில்லையா? இல்லை பிரபு. பிரியனின் சமூகத்திலே ஆனந்தத்தோடு என் இதய வீணையை மீட்டியதால் ஒலித்திட்ட நாதம் பவித்ர பிரேம கீதம். வா, ஈடில்லாத பிரேமை கதைகளை சரித்திரத்திலே படித்தோம். இன்று நீ சொல்ல நாம் கேட்கிறோம். உன் பிரேமை அத்தனை உண்மையானதா பெண்ணே? ஆமாம் பிரபு. நீ பிரேமிக்கும் அத்தனை கண்ணியத்தோடு அவன் உன்னை பிரேமிக்கிறானா? உயிருக்கு உயிரான உண்மை காதல். ஆனால் உன்னை விட்டு ஓடி போவானே? உமது வருகையாலே. நிஜம், உன் பிரியனின் பிரேமி உனக்கு இப்போதாகிலும் அர்த்தமாயிற்றா பெண்ணே? நம் எதிரே வரும் தைரியம் இல்லாது மறைந்து போனான் பயந்தாங்கொள்ளி. இல்லை பிரபு, என் பிரியர் பயந்தவரே இல்லை. எந்த மகாசக்தியும் அவரை விரட்டி அனுப்பாது. அவசரப்பட்டு விட்டாய் பெண்ணே. அவன் அத்தனை தீரனையானால் பின்தங்கி விடாது உன் எதிரிலே இருந்திருப்பான். ஓடிப்போய்விட்டான், இனி என்னாலும் வரான் என்பது என் திட நம்பிக்கை. அப்பயந்தாங்கொள்ளி பிரேமியை சத்தியம் என்று நம்பி மோசம் போகாதே. அவசரப்பட்டீர்கள் பிரபு, பிரேமையின் சக்தியை உணர்ந்து கொள்ளாது பேசுகிறீர்கள். பிரேமையில் தியாகமே தவிர மோசமில்லை, துணிச்சலேதான் தயங்காது. பிரபுத்துவம் எதிரித்தால், பிரபஞ்சம் பயமுறுத்தினாலும், பிரளயமே வந்தாலும் பிரேமை சாந்தத்தோடு எதிர்த்து நிற்கும். தன் உண்மை ரூபத்தை வெளிக்காட்டி ஜெயித்துவிடும். பிரபு, பிரேமையோடு போட்டி போடாதீர்கள். போட்டால் படுதோல்வி அடைந்தே தீர்வீர்கள். படுதோல்வி? அது சாகசத்தால் பிரபுவுடன் சவால் செய்யாதே. பிரேமையை ஜெயித்திடல் தேசங்களை ஜெயித்தல் அல்ல பிரபு. தேவர்கள் கூட அதற்கு தலை வணங்கினார்கள். இருக்கலாம், ஆனால் உன் பிரேமைக்கு அந்த சக்தி உள்ளதாக நமக்கு நம்பிக்கை இல்லை. உன் பிரியன் நம் கண்முன்னே வரமாட்டான். நிச்சயம் வருகிறார், தவறாது வருகிறார். என் பிரேமை ஜெயித்தே தீரும். மறையும் திருட்டு சிப்பாயி, சோதனையா இது சோதனையா?
திருட்டு சிப்பாயி சோதனையா இது சோதனையா மலர் நீ விடும் மனம் போலவும் மனதோர் மனதால் சாதகை தரும் அன்பினில் வளர்வான் மதியா மலர் மேவிடும் மனம் போலவும் மனதோர் மனதாய் சாதகை தரும் அன்பினில் வளர்வான் மதியாய் மனதாவலினால் மதி திறந்த ஜோதி எங்கே மனதாவலினால் மதி திறந்த ஜோதி எங்கே உலகோர் விளங்கிட பிரேமை மனதை கிருப்பு சிப்பாயி மறையும் திருட்டு சிப்பாயி சோதனையா இது சோதனையா இளங்காதலினால் பழகும் ஜோடி புறாவை போதும் என் காவியமே மனமகிழும் உன்னால் என்னாலும் விழியேங்குது இந்நேரத்திலே மறையக்கூடாது அக்பர் அத்தனை சுலபத்தோடு தோல்வியைத்துக் கொள்ளார் பெண்ணே, நேராக காண வேண்டும். தெய்வ செய்யுங்கள் ஆலம்பன. இதோ என் மேனியை ஸ்பரிசித்து என் மனதை நாட்டியமாட செய்கின்ற என் நாதனின் கரங்கள். பிராணனை போல் பாவித்து நாளும் பூஜிக்கும் பாதங்கள் இவைகள். பிரபு, இப்போதாக நம்புகிறீரா? என் பிரியர் தீரர் என்று, என் பிரேமை உன்னதம் என்று ஏற்றுக்கொள்கிறீரா ஜஹாபனா? அங்கீகரித்தோம் பெண்ணே, பிரேமியின் வெற்றியை அதிகார அவஜயத்தை கூட அங்கீகரித்தோம். களங்கமில்லா பிரேமியின் அத்தாட்சியாக உன்னை கௌரவிக்க கருதுகிறோம். என்ன வெகுமானம் கோருகிறாய் கோரிக்கொள், என்ன கேட்டாலும் சரி தருகிறோம். உமது அன்பிற்கு பாத்திரமான இந்த அனார்முக்கிய தருவீரா பிரபு? சபாஷ் பெண்ணே, சபாஷ். உன் உயர்ந்த சுபாவத்திற்கு இது மறுக்க முடியாத அத்தாட்சியாகும். நீ எது கோரினாலும் நம் ஐஸ்வரியமே இல்லை, சாம்ராஜ்யமே உனக்கு அர்ப்பணித்து விடுவோம். உன் குணத்திற்கு ஆடம்பரமில்லா தன்மைக்கு நம் பாராட்டுகள் பெண்ணே. அபிமானத்தோடு நீ கோரின அனார் மலர்கள் இதோ. இவைகளின் சின்னமாக உனக்கு அனார்களி என்று பெயரிடுகிறோம். ஆலம்பனா, உன் பிரேமை, உன் பெயர் நாளும் மங்களம் பெற்று நிரந்தரத்தோடு சரித்திரத்திலே நிலைக்க வேண்டும் என்று நாம் வாழ்த்துகிறோம். அனார்கலி ஜிந்தாபாத். அனார்கலி ஜிந்தாபாத். ஷாயின்ஷாயே இந்துஸ்தான் ஜிந்தாபாத். ஜலாலுதீன் அக்பர் ஜிந்தாபாத். குதா இவ்வேளை நான் எவர் முகத்திலே விழித்தேனும், ரொம்ப நல்ல நாள். ஆமாம் சிப்பாய், நமது பிரேமை சக்கரவர்த்தியே தோற்கடித்தது. அம்மா அம்மா, பாதுஷா அவர்களை பார்த்தேன் அம்மா. பாதுஷா அவரையா? ஆமா அம்மா. ஐயோ என் கண்ணே, அவருக்கு எதிராக ஏன் போனாய்? நானாகவில்லை அம்மா, தோட்டத்தில் பாடிக்கொண்டிருந்தால் என்னை வாழ்த்து கொண்டு வந்தார். வந்து அப்பாட்டு மீண்டும் பாட வேண்டினார். நான் மாட்டேன் என்றால் வாதாடு மீண்டும் பாட வைத்தாரம்மா. என்னம்மா சொன்னார்? அப்படியே பரவசமாகி போய் என்ன வேண்டுமோ கேளம்மா என்றார். நான் அவர் கரத்திலே உள்ள அனார் மொக்கை கேட்டேன். மெச்சுக்கொண்டு இம்மலரைகளை தந்து எனக்கு அனார்கள் என்றே பேரிட்டாரம்மா. அனார்கள். அந்த சங்கீதத்துக்கு மதிப்பு கூற முடியாது மகாராணி. கடின கல்லையும் கரைத்து காய்ந்த மரத்திற்கு புத்துயிர் அளிப்பிக்கும் அம்மோகன ராகத்திலே அமிர்தம் வரிசித்து ஆனந்தம் அளிக்கிறது. அனார்கலி கானம் கந்தர்வ கானம். மணிபதி மனதை இழகும்படி செய்த அந்த கான கலாதரை அதிர்ஷ்டமானவள். அந்த சங்கீதமணி ஜன்மம் சரித்திர புகழடைந்தது ஜஹாப்பனா. ஆலம்பனா, சேனாதிபதி ராஜா மான்சிங் அவர்கள் தரிசனம் கோருகிறார்.
பிரவேசிக்கச் செய். ராஜா சாஹப், ஆலம்பன ஆஜ்ஞை கிடைத்தது. சார்வபௌமருக்கு நம் வணக்கம். உட்காருங்கள் ராஜா சாஹப். அகாலத்திலே சேனாதிபதி வர வேண்டிய அவசரம். காபூலில் மீண்டும் கலகம் ஆரம்பித்து விட்டது. திடீர் புரட்சி நாளுக்கு நாள் அத்துமீறி போகிறது. நம் பகைவர்கள் அப்பாவி பிரஜைகளின் தனம் மானம் பிராணத்திற்கு அபாயம் உண்டாக்குகிறார்கள். ஆப்கானில் உள்ள காட்டு ஜாதி மக்களை துணை செய்து கொண்டு நம் மேல் அதர்ம யுத்தத்திற்கு கூட சித்தமாக்கிறார்கள் என்று ஒற்றர்கள் இப்போதுதான் வந்து சொன்னார்கள். என்ன துரகங்காரம்! சட்ட எதிர்ப்பு, சாம்ராஜ்ய மக்கள் மீது ஆக்கிரமிப்பு இனி பொறுக்கக்கூடாது ராஜா சாஹேப். வடமேற்கு பிராந்தியர்கள் இதுவரைக்கும் அக்பர் அனுகிரகத்தையே சுவைத்துள்ளார்கள். இனி ஆக்கிரகத்தை ருசி பார்ப்பார்கள். உடனே சேனைகளை ஒன்றுபடுத்த சொல்லுங்கள். சத்ருவை எல்லாம் நாமருவம் இல்லாத நசுக்க போடுங்கள். ஒரு பிரார்த்தனை, தாங்கள் சம்மதித்தால் இவ்வதர்ம யுத்தத்திற்கு ஷாஜாதா செலுமியை சர்வ சேனாதிபதியாக நியமித்தல் நல்லதென்பது என் எண்ணம். சிறந்த ஆலோசனை. சம்மதியுங்கள் ஆலம்பனா. உன் வாழ்க்கை துணைவியாகி வீரபத்னி ஆனே சலீம் வீர பராக்கிரமம் கண்டு கீர்த்தி புகழெல்லாம் கேட்டு வீரமாதா என்று கூட விளங்கலாம் என்று உற்சாகப்படுகிறேன். இந்த சத்திய போருக்கு சர்வசேனாதிபதியாக சலீமையே அனுப்புங்கள். தன் வீர துணிச்சலை வெளிக்காட்டுகிறதற்கு சலீமுக்கு இந்த அவகாசம் உதவுங்கள். சந்தேகம் கொள்ளாதீர்கள் ஜஹம்பனா. ஷஹஜாதா இந்த போரை நிர்வகிக்கிறார், சாம்ராஜ்ய புகழியை பிரகாசிக்க செய்கிறார். அநேக நாட்களாக நாம் அல்லாவை யாசிப்பது அந்த வரமே ராஜா சாஹிப். நம் குமாரன் நம்மை காட்டிலும் பராக்கிரமம் பெற்றவனாய் ஆக வேண்டும் என்பது நம் வாஞ்சை. சலீமை சர்வ சேனாதிபதியாக காபூலுக்கு அனுப்புங்கள். சாந்தியை பாதுகாத்து சாபித்தோரும்படி நம் கட்டளையாக நீங்களே உரையுங்கள். ராஜா சாஹிப், சலீம் இன்னும் சிறியவனே, நல்லது கொள்ளது அறியாத அவசர புத்தி. துணையாக நீங்களும் போங்கள், வெற்றியோடு திரும்புங்கள். முட்டாள், இவை இல்லை சிப்பாய் துணிகள். அவை அடிமைகள் தரிக்கலாம், தவிர உமக்கு பொருந்தாது சர்க்கார். ஓ ராஜா சாஹேப், இங்கே வந்தது உமக்காகவே. என்னை மன்னியுங்கள். அதிமுக்கிய ஆலம்பன ஆஜ்ஞை. காபூலில் திடீர் புரட்சி உண்டாக்கி உள்ளது. உடனே நீங்கள் சர்வ சேனாதிபத்தியம் வகித்து அத்தேசம் மீது தர்ம யுத்தம் தொடங்க சொல்லி சார்வபௌமர் நிர்ணயம். தர்ம யுத்தமா? எப்போ ராஜா சாஹேப்? இப்போதே, சேனைகள் சித்தமாக உள்ளது. வாருங்கள் யுவராஜா. சுகத்தோடு சென்று வெற்றியோடு வாருங்கள். முகம் ஒரேடியே சோர்ந்து போனதேன். பேசவே இல்லையம்மா. யாராவது உன்னை சிரமப்படுத்தினாங்களா? மீண்டும் சக்கரவர்த்தியோட தர்க்கம் செய்தாயம்மா? என்ன நடந்ததம்மா? ஒன்றுமில்லை, கொஞ்ச நேரம் என்னோட பேசாதீரம்மா. சலாம் சாப், என்ன உத்தரவு?
உடனே கூடாரம் எடுத்துக்கொண்டு இந்த ராஜ்யத்தை விட்டு போக வேண்டும். ஐயோ மன்னிங்க சார், நாங்கள் ஒண்ணுமே செய்யலையே. நீங்க செய்யாம போனா உங்க தேசத்து மக்கள் செய்தார்கள். அவர்கள் உங்க தேசத்துக்கு உள்ளார். நீங்க யாரும் இந்த எல்லைக்குள் இருக்க கூடாது. உடனே ஓடிப்போங்கள். சுற்றுங்கள் பொங்கல். சர்க்கார் பாருங்க, இந்த அழகான பெண்ணை பாருங்க. பொண்ணான பொண்ணு, பொண்ணுல ரொம்ப பாட்டத்துல மயில், பாட்டுல குயில். இந்த பெண்ணுக்கு ஈடான பேட்டி சாரா துனியாமே நகி. சர்க்கார் சாரா துனியாமே நகி. பேச்சில தழுக்கு, தழுக்குல குலுக்கு. தேகோ சாப் பேசுக்கலையே பேசு. காவோ பேட்டி காவ், குஷி சே காவ், நாச்சோ ஆனந்த் சே நாச்சோ. Thank you.
30,000 இந்த அழகான பொம்மை பொன்னான மணி அதிசுந்தரகனி மதிப்பு இன்னும் மேல சொல்லணும் சர்க்கார் மேல சொல்லணும் பேசுங்க சர்க்கார் பேசுங்க உங்க பவுதரை வெளிப்படுத்துங்க பேசுங்க 30,000 ஒரு தரம் 30,000 40,000 சபாஷ் 40,000 40,000 யா நவாப் சாப் 40,000 50,000 வா வா 50,000 லட்சம் அரே சர்க்கார் அப்படி இருக்காதீங்க சர்க்கார் அப்படி இருக்காதீங்க ஜோரா ஏலம் நடக்கணும் லட்சம் ஒரு தரம் லட்சம் ஒரு தரம் லட்சம் ரெண்டு தரம் லட்சம் லட்சத்து 10,000 சபாஷ் பவுல் சபாஷ் லட்சத்து 10,000 3,00,000 சபாஷ் பவுல் சபாஷ் அரே சார் ஓடி போனா லாபம் இல்ல 3,00,000 ஒரு தரம் 3,00,000 ரெண்டு தரம் 3,00,000 மூணு தரம் ஐயே ஜனாப் பணம் போனால் போகட்டும் பலே சரக்கு கோரியிருந்த சரக்கு கைக்கு கிடைத்து விட்டது கோடி நாணயங்கள் லாபம் வந்தாலும் சரி விற்பேனா உன்னை நான் விற்பதில்லை புல்புல் பயப்படாதே இங்கே ஒரே தரம் சாம்ராஜ்யத்தை அடிமை கொள்ளும் புன்சிரிப்பு சிரி சிரிப்பாய் புல்புல் விட்டுவிடு என்னை விட்டுவிடு அது மட்டுமில்லை உன் அழகை நான் காதலித்தேன் லட்சங்கள் போட்டு வாங்கினேன் உயிருக்கும் துணிந்து அழைத்து வந்தேன் என்ன வந்தாலும் உன்னை விடமாட்டேன் வேண்டாம் அநியாயம் செய்யாதீர்கள் என்னை விட்டுவிடுங்கள் சர்தா என் உயிர் உள்ள மட்டும் உன்னை விடவே மாட்டேன் அதிலோக சுந்தரமான இந்த அழகும் அழகுக்கே மெருகு போட்ட இந்த தடுக்குத்தனமும் தான் நமக்கு வேண்டும் நிச்சயம் வேண்டும் அந்நியாயம் செய்ய என் புல்புல் உன்னை மணந்தே என் மனைவியாக்கிக் கொள்கிறேன் என் பேச்சை நம்பு என்னை மனதார காதலிப்பாய் அப்படி சொல்லாதே ஸ்ரீ ஒரே தரந்தார் பிரேமித்திடுகிறாய் ஒருவரை தான் பிரேமித்திடுகிறாய் அவருக்கே தன் சர்வமும் தியாகம் செய்திடுகிறாய் அப்பிரேமைக்காகவே தான் ஜீவித்திடுகிறாய் அது பலித்திடாது போனால் பலியாகிறார் இதற்கு முன்னாலே என் மனதே ஒருவர் கற்பணித்து என் இதயத்திலே வேறு யாருக்கும் இடமில்லை உன் பேச்சே நிஜமானால் நீயே எனக்கு பெற முடியாதவளானால் உன் பேச்சுக்களே சூலங்களாக என் குடலை குத்திவிடும் என் தலையே வெடித்துவிடும் உன் வார்த்தையை நான் நம்ப மாட்டேன் அத்தாட்சியும் நீ வேண்டினால் என் இதயத்தை கிழித்துப்பார் என் பிரியனின் ரூபம் தென்படும் என் தேகத்தை துண்டு துண்டாக நறுக்கிப்பார் பிரதி துண்டுகளிலும் அவன் பேரே ஒளிபெறும் கைக்கு கிடைத்த சௌந்தரிய தேவதையை சித்திரவதை செய்ய பைத்தியக்காரன் இல்லை நான் உன் அழகை அந்நியர் சொந்தமாக விடு இந்த அழகு என் ஜீவன் உள்ளவரே உனக்கு வசமாகாது என் அழகு நாசம் செய் என் கழுத்து திருகு போடும் என்னை உயிருடனே கொடுத்து வைத்து உன் வஞ்சம் தீர்த்துக்கொள் ஆனால் பிரபு என் கற்பு மட்டும் ரட்சியுங்கள் என்னை பலாத்கரிக்காதே பிரபு கருணை காட்டுங்கள் கருணை காட்டுங்கள் ஆனால் சொல்லுடா போனார்
இதற்குத்தானா தாங்கள் இந்த தேசம் வந்திருக்கிறது யுவராஜா? இது என்ன ராஜா சாஹேப், நான் என்ன அபச்சாரம் செய்தேன்? இந்த உபச்சாரங்கள் என்னப்பா? சக்கரவர்த்தி உன்னை அனுப்பி வைத்தது சத்ரு சம்ஹாரத்திற்கா சிங்கார விஹாரங்களுக்கா? யார் இந்த நீச்ச மகள்? ராஜா சாஹேப் மரியாதையாக பேசுங்கள். அவள் நீச்ச மகள் இல்லை, ஷஹஜாதா சலீமின் இன்பக் காதலி, வாழ்க்கையின் ஜோதி, ஆராதிக்கும் தேவ சலீம். இவ்வளவு அநியாயத்திற்கும் துணிந்து விடுவா என்று என்றும் நினைக்கவில்லை. ஊரும் பேரும் இல்லாத ஆட்டக்காரி வலையிலே விழுந்து வந்து வேலையை மறந்து போவதா? பிரேமை என்னும் வெறியிலே விழுந்து கௌரவம் மண்ணாக்கிக் கொள்ளாதே. சேனைகள் முழுதும் கத்திகளுடன் யுத்தத்திற்கு இதமாகவே நிற்க சேனாதிபதி சலீம் கற்பிக்க வேண்டிய லட்சணம் இதுதானா? தேகத்தில் உயிருள்ள மட்டும்தான் இந்த ஆனந்தம் சலீம். சத்ருவியை ஜெயித்து சாஸ்வதி கீர்த்தி சம்பாதித்துக் கொள். வா. இது என்ன ராஜா சாஹேப், யாரும் காணா பிரதேசத்திலே நிதிரை போகின்ற அந்த பேதை பெண்ணை ஒண்டியாக விட்டு வருவதா? இதை பேசுகிறது யுவராஜா தானா? இம்மகா யுத்தம் அதற்கு சேனாதிபத்தியம் ஏற்றுக்கொண்டது எதற்குத்தானா சலீம்? மகாராஜா உன் வெற்றி வார்த்தைக்காக எதிர்பார்த்தே உள்ளார். மகாராணி உன் மூலம் வீரமாதாக வேண்டி ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் அவளை பொடியாக்கலாமா? உன் பின்னால் வந்ததற்கு ரணகலத்திலே முதுகு காட்டாத மான்சிங்குக்கு அவமானத்தை தரலாமா? முகல் ராஜவம்சத்திற்கு ரஜபுத்திர குலத்திற்கு பங்கம் தேடலாமா சலீம்? இல்லை ராஜா சாஹேப், வருகிறேன். ஒரு வார்த்தை அவளிடம் சொல்லி வருகிறேன். இல்லாது போனால் என்னை மோசக்காரனாக எண்ணுவாள். எனக்காக அநேக கஷ்டங்கள் பட்டனை அடைந்தாள். என்னையே நம்பி நிச்சிந்தையாக நித்திரை போகிறாள். ஒன்றுமறியா குணம் பிரகாசிக்கின்ற முகம் பாருங்கள் ராஜா சாஹேப். அத்துடன் நிறுத்து. இச்சங்கதி திருந்தால் விரோதிகள் கேலிக்கண்ணோடு காண்கிறார்கள், வீரர்கள் ஏளனம் செய்கிறார்கள், சலீம் பெண்மோகங்கண்டான் என்று பிரஜைகள் பரிசீலிக்கிறார்கள், சக்கரவர்த்தி பதவிக்கு அருகதைத்தவனாக நிர்ணயிக்கிறார்கள். உன் பேரும் கீர்த்தியும் உன் சுடரும் ஒரு ஆட்டக்காரி அனுராகத்திற்கு பலியாக கூடாது. ஆவதற்கு முடியாது சலீம். அதோ பயங்கர பேரிகை முழக்கம், பகைவர்கள் இறைச்சல், சத்ரு சேனாசமுத்திரம் நம் சைன்யங்களின் மேலே வந்து பாயப்போகிறார்கள். சக்கரவர்த்தி பேரால் உன்னை கட்டளையிடுகிறேன் சலீம். சேனைகளை நடப்பித்து உன் கடமையை நிறைவேற்றி கௌரவம் நிலைநாட்டு சலீம். நடவுங்கள் ராஜா சாஹிப். மருந்தின் மகிமை என் மேலான முயற்சி எதுவும் பயன் தராது போய்விட்டது. அவ்வளவுதானா அகிம்ஜி? இதற்குத்தானா இத்தனை காலம் உங்களை எல்லாம் போஷித்தது? முடியாது, ஷேக்குவை ரட்சித்தே ஆகணும். எத்தனையோ மகானுபாவர்கள் அனுகிரகம் சம்பாதித்து அநேக விரதங்கள் உபவாசங்கள் செய்து
இந்த வம்ச குழந்தை கண்ணால் பார்த்தோம். பிராணத்திற்கு ஈடாக பாதுகாத்துக் கொண்டுள்ளோம். எமக்கு புத்திர பிச்சை கொடுங்கள் ஹக்கீம்ஜி. எம் வம்சம் நிலைக்கு வையுங்கள். மன்னியுங்கள் மகாராணி, உடல்நிலை மனித சக்தியை தாண்டி விட்டது. இனி சகஜாதாவை ரட்சிக்கிறவர் அந்த அல்லா ஒருவர் தான். அபுல் ஃபசில்ஜி, ஷேக்கு ஆரோக்கியத்திற்காக தேவாலயங்களில் அபிஷேகங்கள், மசூதிகளில் பிரார்த்தனைகள் செய்யும்படி சாம்ராஜ்யம் முழுவதும் கட்டளையிடுங்கள். ஓம் சஹஸ்ரதீர்த்தேவம் விசாட்சம் விஸ்வசம்புவம். என்னை கண் திறந்து பார் கண்ணே. ஷேகு, இந்த நித்தாட்சண்யத்துக்கு, இந்த சிச்சைக்கு நாங்கள் என்ன குற்றம் செய்தோம் பகவானே? உன் மனம் இன்னும் இறங்காதா? அந்த கான கலாதரியை உடனே அழைத்து வாருங்கள். அவர்கள் சமூகத்திற்கு ஆஜராக வேண்டுமா? புறப்படுங்கள். ஏற்றுக்கொண்டு உன்னை அனுப்பியுள்ளார். வா பெண்ணே, உன் கானாமிரதத்தால் எமக்கு புத்திரதானம் செய். உன் மதுர கானம் செவி கேட்டிய உடனே எம் ஷேக்கு கண்ணை திறந்தான். பாடு தாயே, உன் திவ்ய கானத்தால் என் மகனுக்கு பிராணதானம் செய். ஆலோசிக்காதே அனார்கலி, உன் கானத்திற்கு நம் பிராணங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வம்சத்தை நிலைநாட்டு. அதிக நேரம் செய்தால் எல்லோரும் அநியாயமாகிறோம். நம் ஜீவிதங்கள் இருளாகி போகும். இந்துஸ்தானமே சோகமயமாகி போகும். அம்மா ஷேகுவை ரச்சித்து விடுத்தாய். சீக்கிரம் பாடு.
கண்ணீர் வடிக்கிறாயே எதற்கு பெண்ணே? ஆனந்தத்தோடு துள்ளி ஓடும் உனக்கு எதற்கு இந்த மனவேதனை? எதற்காக நீ புலம்புகிறாய்? ஆலம்பனா சொல்லம்மா, என்ன நடந்தது? என் ஜீவிதம் தாறுமாறாகியது. உண்மையாக காதலித்த என் சிப்பாய் எனக்கு கிட்டாதவனானா? எதனால்? ஈடில்லா ஐஸ்வர்யம் பெற்றதால் தான். இந்த ஏழை கண்ணால் பார்ப்பதற்கும் நினைக்க முடியாத பணம் பெற்றவனா நான் ஆலம்பனா? விசாரப்படாதே பெண்ணி, உன் நாதனை மிஞ்சும் பணக்காரியாக செய்கிறோம். மீண்டும் உன் வாழ்க்கையை ஆனந்தமயம் செய்கிறோம். இல்லை ஆலம்பனா, இந்த அபாகியவதிக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லை. நான் மனதார காதலித்த சிப்பாய் இனி நான் அடைய முடியாது. அதைரியப்படாதே பெண்ணி, உன் பிரியன் எங்கிருந்தாலும் சரி உடனே அழைப்பித்து உன்னிடமே சேர்க்கிறோம். அதுவரைக்கும் நம் அந்த புறத்திலே அதிதியாக இரு. வேண்டாம் ஜஹாபனா,
என் வேதனை என்னுடனே அழிந்து போகட்டும். எனக்கு உத்தரவு தாருங்கள். முடியாது பெண்ணே. நீ எனக்கு செய்த இந்த உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் செய்து நன்றியை செலுத்திக் கொள்கிறோம். நீ எங்கும் போக முடியாது. சரி என்று சொல்ல நாற்கலி. உன் கானாமிரதத்தால் ஷஹஜாதா சம்பூர்ணமாக குணமடைந்துடுவான். அவனே உனக்கு தன் நன்றியை தெரிவித்துக் கொள்வான். மகாராணி, நம் வார்த்தைப்படி நடக்க தப்பாது பெண்ணே. சோபியா, இவர்களுக்கு விஷாந்தி மாளிகையிலே வசிக்க ஏற்பாடு செய். அருகில் இருந்து எல்லா சௌகரியங்களும் கவனித்துக் கொள். இது மகாராணி அவர்களின் விசிராந்தி மண்டபம். சுற்றி சிறந்த புஷ்ப தோட்டம், பக்கத்திலேயே யமுனா நதி. இங்கு வெகு சௌக்கியமாக இருக்கும். களைப்பு தீர்த்துக் கொள்ளுங்கள். அதற்குள் வேண்டிய ஏற்பாடுகள் செய்து வருகிறேன். சார்வபௌம தம்பதிகளுக்கு நம் வணக்கம். ராஜா சாஹேப், அலம்பனா ஷஜாதா சௌக்கியம் தானா? அல்லா தயவால் ஆரோக்கியத்தோடு இருக்கிறான் ராஜா சாஹேப். பகவான், அன்றவன் நிலையை பார்த்து நான் அதிகம் கலவரப்பட்டேன் அலம்பனா. அந்த ஸ்திதியிலே ஷேகுவை கண்டதும் நாமும் கலவரப்பட்டோம். எத்தனையோ சிகிச்சைகள் செய்தோம். மனித பிரயத்னங்கள் எதுவும் பலிக்கவில்லை. தேவ தூதரை போல் தோன்றின ஒரு பிரேமி மூர்த்தினி தன் திவ்ய கானத்தால் ஷேகுவை நமக்கு தானம் செய்தாள் ராஜா சாஹேப். புத்திர தானம் செய்த அந்த புண்ணியாத்மாவுக்கு என்ன தந்தாலும் ருணம் தீராது. ஆமா மகாராணி. மதுர கானத்தால் அந்த புறத்தையே மயக்கிக் கொண்டு உண்டுமறையாதவளாக நாடகம் ஆடுவதா? என்னவென்று யார் நீங்கள்? முகல் சாம்ராஜ்ய சர்வ சேனாதிபதி ராஜா மான்சிங். உன் மாயங்கள் என் முன்னே நடக்காது. யுவராஜாவை ரட்சித்திட்ட புண்ணியாத்மாவே என்று சாருபோமர் பிரமித்தார்கள். ஆனால் சர்வ நாசனத்துக்கே சதி திட்டம் போட்ட சாகசக்காரியை விளைந்து தெரிந்து கொள்ளாத போன. இருங்கள், அர்த்தம் செய்து கொள்ளாது பேசுகிறீர்கள். இல்லை, உன் ரகசியம் பூர்த்தியாக அர்த்தம் செய்து கொண்டே பேசுகிறேன். காபூலில் நேர்ந்த யுத்தத்திலே யுவராஜுடன் நீ சரச சல்லாபம் செய்த போதே உன்னை பார்த்துக் கொண்டேன். ஆனால் பெண் பிள்ளை இந்த கருணை காட்டிய அந்நாள் விட்டுவிட்டேன். நீ இத்தனை கல் நெஞ்சம் கொண்டவள் என நினைக்கவில்லை. உன் ஐஸ்வர்ய ஆசையை அதிகார திருஷ்டியை தீர்த்துக் கொள்ளத்தான் யுவராஜாவை வலையில் போட்டுக் கொண்டு மகாராணியாக வேண்டும் என பார்க்கிறாயா? இல்லை ராஜா சாஹேப், எனக்கு அந்த துராசை கொஞ்சம் கூட இல்லை. நன்றாக வெளித்ததே பாலென்று நம்பி மோசம் போனேன். என் புனித மதுர ஜீவிதம் நாசம் செய்து கொண்டேன். உன் அதிகாரங்கள் ஐஸ்வர்யங்கள் நான் ஆசை கொள்ளவில்லை. பிரேமைக்காகவே பிரேமித்திடுகிறேன், அவருக்காகவே ஜீவித்திடுகிறேன். நான் ஆசை கொள்ளுகிறேன். என் பிரீனி அனுராகம் ஆனந்தம். நான் எப்படி போனாலும் சரி, என் சுவாமி என் பிரேமை சந்தோஷத்தோடு இருந்தால் அதுவே போதும். சொன்ன வார்த்தை தவறாது அன்னார்களே. நீயே உள்ளன்புடனே யுவராஜாதனை பிரேமித்தால், மனதார க்ஷேமம் கோரினால் நீ இந்த அந்தப்புறத்தில் இருக்கக்கூடாது. நீ இருந்தால் அவரின் புகழுக்கே பங்கம். உடனே போய்விடு. போகிறேன். என் பிரியனுக்காக நான் எதுவும் செய்கிறேன். ஆனால் அவர் சம்பூர்ண ஆரோக்கியம் ஆகிடுவருக்கும் இருக்கிறதாக மகாராணிக்கு வார்த்தை தந்தேன். அதுவருக்கும் இருந்து விட்டு போகிறேன் ராஜா சாஹேப். சரி. ஷேகு, உடல்நலம் சரியில்லாத போது மரியாதைகள் பார்க்க வேண்டியதில்லை. உட்கார். பூர்ண குணமடைந்ததாகவே எண்ணுகிறேன். ஆமாம் ஜஹம்பனா, சுகர் அலஹம்துலில்லா. அபுல் பகுல்ஜி, நம் அம்சம் நிலைக்க வைத்த அனார்களுக்கு சன்மானம் செய்ய நினைக்கிறோம். ஷீஷ்மாலில் நாட்டிய தான வினோதங்கள் ஏற்பாடு செய்யுங்கள். கஜானாவை திறப்பித்து தான தர்மங்கள் விரிவாக செய்யுங்கள். சாம்ராஜ்யம் முழுவதும் மகோத்சவங்கள் நடப்பியுங்கள். ஒத்தாஜி,
मदन मनोहर सुंदर नारी मधुरई दल मलर अड़गी नई कोरी மயங்கிடுவார் எழில் ராஜவசீகரே நாட்ய சிங்காரே அனார்கலி 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 Ah
அதிலோக சுந்தரத்தோடு அபிநயிக்கிறார்கள் என்று கேட்டோம். இந்நாள் நம் கண்களாலே பார்த்தோம். போகுவா அனார்கலி, நம் சமூகத்திற்கு வா. உன் கலா பெருமைக்கு நம் சந்தோஷபூர்வ வெகுமானம். நாற்கலி, இன்றையிலிருந்து உன்னை நம் ஆஸ்தான நர்த்தகியாக நியமிக்கிறோம். சபையோர்களே, ஒரு பாவம் அறியாத இந்த அனார்கலியை நம் சாம்ராஜ்யத்திலேயே பெரும் பணக்காரர் எவரோ பிரேமித்ததாக நடித்து இவள் இருதயத்தை அபகரித்து மறைந்ததாக கேட்டோம். அவர் இந்த தர்பாரில் இருந்தால் நிர்பயத்தோடு நம் சமூகத்திற்கு வந்து இவளை மணந்து கொள்ளும்படி கோருகிறோம். நம் சாம்ராஜ்யத்திலே எங்கிருந்தாலும் சரி பிடித்து வரும்படி செய்வோம். உன்னை சந்தோஷப்படுத்துகிறோம். கொஞ்ச நேரம் முன் கலகலவென்று இருந்தாய், இதற்குள் என்ன நடந்ததம்மா? எதற்கம்மா நீ குமரி அழுகிறாய்? அம்மா அம்மா, இது என்னம்மா கண்ணி? உன் நாட்டிய கலா புகழுக்கு இந்துஸ்தானம் எல்லாம் சந்தோஷப்பட்டார், நீயோ கண்ணீர் விடுகிறாய் அம்மா. அதுதான் அம்மா, உலகத்துக்கு ஒளி அளித்திடும் தீபத்திருக்கிறீர்கள் தான் கதியாகும். என் ஜீவிதம் கண்ணீராக போனதே அம்மா. அது என்ன வார்த்தை கண்ணே? உனக்கு தெரியாதம்மா, எனக்கு இந்த அந்தப்புரத்தில் ஒரே வேதனைதான், சாந்தி இல்லை. இங்கிருந்து வெளியே போகலாம். எங்கதான் போகிறதம்மா? எங்கே ஆனாலும் சரி, நம்மை தெரியாத நாட்டிற்கு மனக்கொதிப்போடு இங்கு சுகித்திடுதலை காட்டிலும் விசால உலகந்த நிலை பிச்சை எடுத்து பிழைக்கலாம். வார்த்தை சொல்லாதேம்மா, ஆலம்பன அனுகிரகத்தால் நன்றாக ஜீவிக்கிறோம். அல்லாஹ் கூட நல்லது செய்தார், உன் பிரியன் உன்னை வேண்டிக் கொண்டு வருவான். இல்லை அம்மா, எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லை. இந்த மகள் என் மட்டும் சிறையேதான், சந்தோஷ தரும் இடம் இல்லை. அந்த சுந்தரகன் எனக்கு சொந்த மகளாச்சு, அவசரப்படாதீங்க சர்க்கார். வழி கிடைச்சா தவறாம சொந்தம் தான். கிடைச்சாச்சு சர்க்கார், கிடைச்சாச்சு. என்னவது? அது எதற்கு? அதுக்குத்தான் சர்க்கார், ஆலோசிக்கணும். புருஷர்கள் ஆட்டம் செல்லாத இடத்தில் மாதர்கள் மூலம் ஆடலாம் என்றார். அந்த மகாலுக்குள் சோபியா தைரியத்தோடு போகவும் முடியும், வரவும் முடியும். அவளை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க, அதனால அவளையே தூதுபோகும்படி செய்துட்டா. சபாஷ் அஜீத், சபாஷ். இப்போதெல்லாம் முன்மொழியும் கொஞ்சம் வேலை செய்கிறது. நாளை அர்த்தராத்திரி இங்கேயே என்னை சந்திக்கும்படி அனாருக்கு சோபியாவிடம் சொல்லி அனுப்பு. ஜி சர்க்கார். சோபியா, யாரு சோபியா?
உபகாரம் மறக்க மாட்டேன். உன்னையே நம்பிக்கொண்டு எதிர்பார்க்கிறேன். தங்கள் கட்டளை நிறைவேற்றதான நாங்கள் இருக்கிறோம். சொன்ன வேலைக்கு அவள் உங்கள் பக்கத்தில் இல்லாத போனா என் தலை எடுத்து விடுங்கள் சர்க்கார். ஷபாஷ். சோபியா, நீயா? என்ன ரஜியா, என்ன வயிற்று? நினைச்சதே ஆச்சு, கதை அதிக தூரம் போயாச்சு. யுவராஜா? என்ன செய்தார்? சீக்கிரம் சொல். அந்த பிச்சைக்காரியோடு கொஞ்சுகிறாரா? இல்லம்மா. இந்த பேச்சு சொல்வதற்கு தானா இத்தனை யார மாட்டோம்? தீர விசாரிக்காது திட்டி விட்டார். நான் என்ன சொல்வதம்மா, அவளோடு கொஞ்சி குலாவத்தான் போனார். ஆனால் மகள் சுத்தி ராஜ வீரத்தில் காவல் காக்கிறார்களா? அத்தோடு ஒரே அடியா நடுங்கி போய் அஜீசை தூது போகும்படி சொன்னார். என்னவென்று? மறுநாள் ராத்திரிக்கு என்ன ஆனாலும் சரி நந்தவனத்துல சந்திக்கும்படி. அந்த பைத்தியக்காரன் இருட்டிலே நானே சோபியா என்றேனே என்ற வீர உரைத்தான். பாத்தீங்களாமா என்ன போங்காலமோ. காண்போம் ராத்திரி. அஜித் ஜி சர்க்கார், இது என்னப்பா வேஷம்? அவசியம் இல்லாத அஜித் ஒருவேளையும் செய்ய மாட்டார். நிதானியங்கள் உமக்கு எல்லாம் தெரியும். வாங்க சர்க்கார். எனக்கு தெரியாது என்றான்னு சொல்லிவிடு. அந்த தாசியோடு கொஞ்சுகிறானா? உன் வாழ்க்கை எனக்கு தெரியாது. பிரபுவின் சன்னிதிலே கச்சை கட்டி சைத்த காடு உன்னை காட்டிலும் அவள் கெட்டவளில்லை. சகஜாதா பிரேமைக்கு பாத்திரமாவதற்கு உனக்குள்ள அருகதை அவளுக்கும் உண்டு. அதற்கே இவர தரது வேலைக்கு துணிந்து விட்டாய் அஜீஸ். அதற்காகவே உன் எஜமான பிச்சைக்காரிக்காகவே பரத வைக்கிறானா? ராஜ மரியாதையை காட்டிலே பறக்க செய்து ரகசியமாக இங்க ராசக்கிரீடை நடத்துகிறானா? காண்பிக்கிறேன். அந்த பிச்சைக்காரிக்கும் எனக்கும் உள்ள பேதம் காண்பிக்கிறேன். பாதுஷா அவர்கள் சமூகத்திலே எல்லோரு மானத்தையும் வாங்குகிறேன். எம்மானத்தையும் வாங்குகிறாயா? வெட்கமில்லை. உன் துராசைக்கு அந்த பேரை குணத்தாலை பலி செய்கிறாயா? உனக்கு அவள் பேரை ஸ்மரிக்க கூட அருகதி இல்லை. உன் பிரேமை, உன் அழகு அவள் பாலனிக்கும் ஈடாகாது. சகஜாதா, என்னை அவமானம் செய்யாதீர்கள். என் பிரேமையை நிராகரிக்காதீர்கள். விளைவை ஆலோசியுங்கள்.
அவமானிக்கப்பட்ட ஸ்ரீ பெரும் புலிய காட்டிலும் பயங்கரமானவள் தெரிந்ததா? உன் பயமுறுத்தலுக்கு நான் நடுங்குவதாக என்னமா? சக்கரவர்த்தியிடம் குற்றம் சொல்வதற்கு முன் உன் பிராணனை நீ எடுத்து விடுகிறேன். நில்! உயிரோடு விட மாட்டேன். வாதா என்னை தெரியாத மறைக்க வேண்டாமே. என் ரத்தத்தால் உன் களங்கத்தை மூடி வைக்க நினைக்கிறீரா? உம்மால் முடியாது. இது உமது சாம்ராஜ்யம் இல்லை. அநியாயம் சகிக்காத அக்பர் சக்கரவர்த்தி சாம்ராஜ்யம். விடுங்கள். நீங்கள் கொலை செய்கிறதாக கதறுவேன். உன் துராசைக்கும் அகங்காரத்திற்கும் முடிவு இதுவேதான். ஷாஜாதா, என்ன இந்த அநியாயம்? ஒரு ஸ்திரீயை இழிவுபடுத்துகிறீரா? அனார், இவள் ஸ்திரீ இல்லை, காண்டாமிருகம். இவள் உயிரோடு இருந்தால் உனக்கு சுகம் இல்லை, தடுக்காதே. மன்னி, என் சுகத்திற்காக இதரர்களை துக்கப்படுத்துவதா? என் பிராணத்திற்கு பிறர் பிராணனை பலி செய்வதா? முடியாது, இவளை விட்டு விடுங்கள். உனக்கு தெரியாதனா, இந்த சுந்தர தேசத்திலே எத்தனை விஷம் உள்ளதோ தெரியாது. இந்த ராட்சசி பிரேமிக்கிறாளாம், அங்கீகரிக்காது போனால் ஆலம்பனாவிடம் பிரார்த்திக்கிறாளாம். இப்பாதைக்கு இறங்காதே, அப்புறம் செல். முடியாது, அவள் மேல் கையப்பட்டால் என்னை கொன்றது போல். அண்ணா, ஆவேசப்படாதீர்கள் ஷாஜாதா. பிரேம என்றும் பலி கோராது. பிரேமையின் பலம் தியாகமேதான், கோபம் இல்லை. உன் ஆக்ரகத்தை அனுராகமாக மாற்றிக்கொள். உன் ஜன்மம் புனிதம் பெறும். மன்னித்துக் கொள்ளனார், இவ்வளவு மேலானவள் என்று தெரிந்து கொள்ளாது போனேன். உன்னோடு போட்டியிட்டு என்னை நானே அவமானித்துக் கொண்டேன். அறிவில்லாது உங்களை பற்றி என்னென்னமோ சொன்னேன். மன்னியுங்கள் ஷாஜாதா. நீயே பார் கொள்ளார், அவளுக்கும் உனக்கும் பேதம். அவள் அமிர்த பாண்டம், நீயோ விஷப்பிண்டம். இனிமேல் அவர் புரிஞ்சுக்கிட்டு அடக்கத்தோடு இரு. போ இந்த பக்கம். மேல் நமக்கு ஒரு கஷ்டம் இல்லை. இனியே நம் பிரேமைக்கு எவ்வித தடையும் இச்சுவார்த்தை சொல்வதற்கே உன்னை வரவழைக்கிறேன். நிஜம்தானா ஷாஜாதா? ஆலம்பனான பிரேமியை அங்கீகரித்தாரா? தவறாமல் அங்கீகரிக்கிறார். நான் சொன்னபடி நீ செய்தார். என்ன செய்ய வேண்டும்? நாட்டியமா? ஆமாம்மனா, சக்கரவர்த்தி எனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் செய்ய போகிறார். அந்நாள் சாம்ராஜ்யம் எல்லாம் மகோத்சவங்கள் நடக்கும். தர்பாரிலே என்னார் ஜெகன்மோகனத்தோடு நாட்டியமாடும். ஆடினார் சக்கரவர்த்தி மயங்கியே போவார். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பார். அப்போது நீ என்ன கேட்கணும் தெரிந்ததா? அனார் முகங்கள் இல்லை, என்னால் மாற்ற முடியா அரசியல், இணை பிரிக்க முடியா தாம்பத்திய வாழ்வு. அது சரி. ஆலம்பனா அந்த வரம் தருகிறாரா? தருவார், முழு மனதோடு தருவார். கலாபிமானத்தால் இதயம் பரவசமான போது அவர் எதை வேண்டினாலும் தந்திடுவார். அன்றிலிருந்து புது வசந்தம் தரும் திவ்யானந்தமே நம் வாழ்க்கை. அந்த அபூர்வ வசந்தம் தரும் சோஃபியா. வாழ்நாள் முழுதும் சேவை செய்தாலும் உன் உதவிக்கு ஈடு செய்ய நானார்களே. அன்றும் நீ வந்து பிடிக்காது போனால் இந்த குல்நார் என்னவாகி இருப்பாளோ? எல்லாம் ஆண்டவன் அனுகிரகமே தவிர நான் செய்தது ஒன்றும் இல்லை குல்நார். தர்பாருக்கு தானே நீ போகிற? ஆமாம், இன்று பிரியத்தோடு இருவரும் கலந்து போகலாம் என்றே இங்கே வந்தேன். அதற்கு என்ன? இன்று இருவரும் கலந்து நாட்டு மாடலாம் குல்நார். வேண்டாம் அனார்களி, இந்நாள் மகோத்சவம் எல்லாம் உன் மூலம்தான் விளங்கி போக வேண்டும். உன் அழகிற்கு, உன் நாட்டிய சௌந்தரியத்திற்கு சாரோபமர் யுவராஜா பரவசமாகி விட வேண்டும். அதை பார்த்து நான் ஆனந்தம் கொள்ளணும். என் ஆசையை தீர்த்து கொள்ளத்தான் உன்னை அலங்கரித்து அழைத்து போக வந்தேன். இதோமா இருகுல்லா, பலகாரங்கள் இல்லாத பானங்கள் மட்டும்தானா சோஃபியா? போய் கொண்டு வா. அப்சரசாக இருக்கிறாய் அனார்களே. இந்த ஹாரம் அணிந்து கொண்டால் இன்னும் அழகாக இருப்பாய். வேண்டாம் குல்லா, உன் கழுத்து அழகாக இருக்காது. பரவாயில்லை, உன்னை பார்த்து ஆனந்தம் கொள்வதே இன்று என் ஆசை. அது கேள் மங்களவாதி ஆரவாரம், சாரோபமர் தர்பாருக்கு வருகிறார் என்று நினைக்கிறேன். போகலாம் அனார்களே.
பலகாரம் செய்து போகலாம் குல்லால். வேண்டாம், நேரமாகிவிடும், பானங்கள் போதும். சபையோர்களே, இந்நாள் நமக்கும் நம் பிரஜைகளுக்கும் சுபதினம். முகல் சாம்ராஜ்யத்திற்கு நம் குமாரன் ஷேக் சலீமை யுவராஜாவாக நியமிக்கிறோம். மயங்கும் ஜோடி இது கனிந்த பருவத்தாலே நின்னும் ஜோதி நானும் குடித்தேன் என நினைக்குதுங்க உலகமே ஒன்றும் நினைக்காதீர் இது பிரேமை மயக்கமே நானும் குடித்தேன் என நினைக்குதுங்க உலகமே நானும் குடித்தேன் என நினைச்சதுங்க உலகமே ஒன்றும் நினைக்காதே பிரேமை மயக்கமே கர்வம் தானோ இது காதலோ நானும் குடித்தேன் என நினைச்சதுங்க உலகமே ஒன்றும் நினைக்காதே பிரேமை மயக்கமே பிடித்து சிறையில் அடையுங்கள்.
என்ன ஷேக்கு? அனார்க்கலி அபராதி இல்லை, அவளை தண்டிக்கவே முடியாது. அது என்ன பேச்சு ஷேக்கு? அவள் மன்னிக்கத்தகாத மகாபராதம் செய்தாள். இல்லை அம்மா, அபராதம் செய்தது நானே. நம்ப வைத்து அவள் சர்வமும் எடுத்துக்கொண்டேன். ஷேக்கு அம்மா, உண்மை உன்னிடம் ஒழிக்கவில்லை. அவளை மனதார பிரேமித்திடுகிறேன். அவளே என் ஆசை நாயகி. என்ன சொல்கிறாய்? ஆமா அம்மா, அனார்க்கலியே என் பிராணன். அவள் இல்லாது போனால் நான் ஜீவித்திடேன். என்ன ஆனாலும் அவளை ரட்சிக்கணும். ஷேக்கு, நீ இப்போது பாத்தியதையே இல்லாதவனான சலீம் இல்லை, வரப்போகும் சாம்ராட்டாவாய். அனார்க்கலி அனாதை பெண், அவள் ஆசை விட்டுவிடு. அது முடியாது. இந்த அந்தஸ்து ஐஸ்வர்யத்தை விடுகிறேன், பட்டம் பதவி பட்டாட்டோபங்களை விடுகிறேன், அவசியமானால் என் பிராணனையே விடுகிறேன். ஆனால் அனார்க்கலியை மறக்க மாட்டேன். ஆவேசப்படாதே ஷேக்கு, அன்பெல்லாம் உண்மையில் வைத்து ஜீவித்திருக்கிறேன். உன் மூலம் அபூர்வ கீர்த்தி சம்பாதிக்கத்தான் கனவு காண்கிறேன். என் ஆசையை நிராசையாக்காதே. மகிபதி மனதை தெரியாதவனா நீ? அவர் ஆக்ரகத்தையும் அனுகிரகத்தையும் எவராலும் தடுக்க முடியாது. உன் பிரேமையை அவர் அங்கீகரிக்க மாட்டார். அங்கீகரிக்காவிட்டால் ஷேக் அவருக்கு கிடையாது என்று சொல்லிவிடு. முகல் சாம்ராஜ்யத்திற்கு யுவராஜா இல்லை என்று சொல். முகல் சாம்ராஜ்யம் ஆத்திரப்படாதீடா, என் பேச்சை கே. அம்மா, என் முடிவை ஆண்டவனால் மாற்ற முடியாது. மகாராணி ஆலம்பன தயவு செய்கிறார். மகிபதி, அனார்க்கலி. மகாராணி, அந்த சண்டாளியின் பெயர் எடுக்காதே. மன்னியுங்கள் மகிபதி, அவள் ஒன்றும் அறியாதவள். இல்லை மகாராணி, கோர சர்ப்பம் அவள் அமிர்த காலத்திலே ஆலகாலம் நிர்மல இதயம் என்றெனினோம் துரோகம் நிறைந்து காண்கிறது. நாம் அநேக நாட்களாக உழைத்து ரத்த சேரால் கட்டி நிலைநாட்டியுள்ள சாம்ராஜ்யத்தை கைப்பற்ற திட்டம் கொண்ட சதிகாரி அவள். சாந்தமானவள் இல்லை. அவள் அபராதியாகலாம், ஆனால் நமக்கு அவள் மறக்க முடியாத மகோபகாரம் செய்திருக்கிறாள். அந்த ஏழையை மன்னியுங்கள். அது முடியாது. நம் ஆதரவை அளவுகடந்து பாவித்து, நம் சட்டங்களை திரஸ்கரித்து, மதுவானம் அறிந்து மகாசபையிலே பிரவேசிடுகிறதா? நம் கண்முன்னே மகாஜன சமூகத்திலே அச்சம் நாணம் இல்லாத யுவராஜாமம் சிருங்கார சேஷ்டைகள் செய்கிறதா? அழகு சௌந்தரியம் நாட்டிகானத்தை ஆதாரமாக்கி யுவராஜாவை மயங்க வைத்து தானே மகாராணியாக வேண்டும் என்று எண்ணினால் பெரும் துரோகம் தானே. அத்துராச பேயை தண்டித்தே ஆக வேண்டும் மகாராணி. அப்படி சொல்லாதீர்கள் மகிபதி, என் முறையை கேளுங்கள். ஷேக்கு அவளை மனதார பிரேமிக்கிறான். அவள் இல்லாது போனால் ஜீவித்திடேன் என்று சொல்கிறான். மகாராணி, அந்த காமாந்தகனுக்காக நம் கீர்த்தியை மண்ணாக்கிக் கொள்ள வேண்டும் என்கிறாயா? சட்டத்தை எடுத்தவர்கள் சமித்து சாம்ராஜ்யத்திற்கே பங்கம் தேட வேண்டுமா? ஷேக்கு சாமானிய பிரஜை இல்ல மகாராணி, முகல் சாம்ராஜ்யத்தை ஆளப்போகும் சக்கரவர்த்தி. குலம் கற்பு மேலான குணம் சம்பந்தம் இல்லாத அந்த ஈனஜாதி பெண் சலீம் பட்டமகிஷி ஆவதற்கு முடியாது. பிரஜைகள் சம்மதிக்க மாட்டார்கள், நாமும் ஏற்றுக்கொள்ளும். மன்னியுங்கள் ஆலம்பனா, என்றும் வார்த்தைக்கு எதிர் நின்றதில்லை, எவரமும் கேட்டதில்லை. இன்றும் பாதங்கள் முன்னே கரங்கள் ஒன்று கூட்டி உன் தயா பிச்சையை யாசிக்கிறேன். அனார்க்கலியை தண்டித்தால் என்ன அனர்த்தங்கள் நடக்கிறதோ? ஷேகுவுக்கு அவசர புத்தி, என்ன கோரத்துக்கு துணிகிறானோ? என் ஒரே புத்திரனை, என் வரப்பிரசாதத்தை எனக்கு இல்லாமல் செய்யாதீர்கள் மகிபதி. என் முறையை நிராகரிக்காதீர்கள். மகாராணி, குமாரனுக்காக கடமையை அலட்சியம் செய்யும். பிரேமிக்காகவே நாம் புகழையும் பட்டு போன கைதி நான். பிரேமித்திட்ட பிரிய காதலை ரட்சிக்காத துர்பலவான். ஆத்ம வஞ்சனை செய்து கொள்ளேன் அஜீஸ். அப்பேதை குணத்தாளிடம் நிஜம் சொல்லிவிடுகிறேன். என்ன வேணாலும் சரி, அவளை பார்த்தேற்ற வேண்டும். அவசரப்படாதீங்கள் சர்க்கார், இது ஆவேசத்தான் நடக்கிற வேலை இல்ல. யோசிக்கணும், ரொம்ப ஆலோசிக்கணும். என்னாலும் அவளை பார்க்கணும். அதுதானே ஜனானாக்குள்ள போற வழி சர்க்கார்? எல்லோரும் போகிறபடியே. இருங்க சர்க்கார், நவக்காரன் கண்ணப்பட்டா உங்க ரகசிய ராஜாங்கத்துக்கு தெரிஞ்சிடும். ஆலம்பனாவை எடுத்துக்கிட்டா அனத்தம் தான் சர்க்கார். வேண்டாம் சர்க்கார், இப்ப என் பேச்ச கேளுங்களேன். உனக்கு தெரியாது அசீஸ், சிப்பா என்று சொல்லி நம்ப வைத்து அவளை மோசம் செய்தேன், அநியாயம் செய்தேன். என்ன குந்தி குமரி போகிறாளோ, என்ன கோரத்துக்கு மனம் துணிக்கிறாளோ. ஒரு அபாயமும் நடக்காத முன் என் பிரேமப்பற்றுடரை அறிய வேண்டும், போயே தீர வேண்டும். ஐயோ ஐயோ, வேணாம் சர்க்கார் சர்க்கார் சர்க்கார். Thank you.
என்ன வேலை இருக்குது ஷாஜாதா? அது என்ன பேச்சனா? நீ இல்லாத போனால் எனக்கு இந்த உலகத்திலேயே வேலை இல்லை. நீயே என் வாழ்வு, என் பிராணன், என் தவறுகளை மன்னித்துக் கொள்ளனா? அப்பேச்சின் என்றும் சொல்லாதீர்கள் யுவராஜா. அபராதம் செய்தது இவளே, நம்பி என் ஜீவிதம் நாசம் செய்து கொண்டேன். மகா தவறனா, உன்னை மனதார பிரேமிக்கிறேன். பிரேமே, ஆடின கபட நாடகம் போதும், அந்த பவித்திர சப்தத்தை கூட அபவித்திரம் செய்யாதீர்கள். அதுதானா என் பேச்சு நம்பனார்? நம்பி என் சர்வமும் உம்மை கற்பணித்தேன். நித்திர ஆகாரங்களை விட்டு உங்களுக்காக தவம் கிடந்தேன். எத்தனையோ வேதனைகள் அவமானங்கள் சகித்தேன். மாமோல் சிப்பா என்று என் உள்ளம் பறிகொடுத்தேன். உம் நிஜஸ்வரூபம் கண்ணாலே பார்த்து என் தவறை உணர்ந்தேன். நீங்களும் மகாராஜ புத்திர, வரப்போகும் சக்கரவர்த்தி, இந்த பிச்சைக்காரிக்காகவும் வருங்காலத்தை பங்கம் செய்து கொள்ளாதீர்கள். போங்கள். அண்ணா, உன்னை வேணுமென்றே மோசம் செய்யவில்லை. உன் பிரேமைக்காகவே நிஜம் மறைத்து வைத்தேன். நான் எவரென்று தெரிந்து கொண்டால் சிநேகம் செய்யாயோ என்று சிப்பாயாக நடித்தேன். கோரி உன்னை மோசம் செய்யவில்லையா? அல்லாஹ் சாட்சியாக சொல்லுகிறேன், இப்போக பாக்கியங்கள், இந்த ரத்ன மாணிக்கங்கள், இம்மகா சாம்ராஜ்யத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீதான் என் சாம்ராஜ்யம், உன் பிரேமையே எனக்கு பெரியதனம். உனக்காக என் சர்வமும் தியாகம் செய்கிறேன். என் பேச்சை நம்பனா? கர்ஜிக்கும் கோடை கால மேகங்கள் பெய்யாது மழை யுவராஜா. தமக்கு அந்த தைரியமும் தியாகமும் இருந்தால் அன்று நடுச்சபையில ஆலம்பனா வாக்கு தந்ததை மதித்து உன் பிரேமையை வெளியாக்கியிருப்பேன். உமக்கு சுயநலமே உருவான மோகமேதான் தியாக சின்னமான பிரேமை. பேச்சை நம்பி மோசம் போன காலம் தாண்டி விட்டது, என்னை தடுக்காதீர்கள். இதுதானா என் பேச்சை கேளாயா? என்னை போகவிடுங்கள். சரி, போவதற்கு முன் உண்மை பிரேமைக்கு உன் பிரியன் செய்யும் பலிதானத்தை உன் கண்ணாலே பார்த்துவிட்டு செல். என் ஹிருதய ரத்தத்தையே நலங்காக உன் பாதங்களை அலங்கரித்துக் கொண்ட பிறகு போ. நீயே நடக்கும் பாதையிலே அந்த ரத்த பாத சுவடுகளை சித்தரித்து என் பரிசுத்த பிரேமைக்கு என்றுபடி ஆ பிரேமை சின்னங்களை ஏற்படுத்தனா? வருகிறேன். அனுராகம், ஆனந்தம், நான் எப்படி போனாலும் சரி, என் சுவாமி என் பிரேமை சந்தோஷத்தோடு இருந்தால் அதுவே போதும். சொன்ன வார்த்தை தவறாது அனார்க்கலி. நீயே உள்ளன்புடன் யுவராஜாதனை பிரேமித்தால், மனதார க்ஷேமம் கோரினால் நீ இந்த அந்தப்புறத்தில் இருக்கக்கூடாது. நீ இருந்தால் அவரின் புகழுக்கே பங்கம். உடனே போய்விடு. போகிறேன். என் பிரியனுக்காக நான் எதுவும் செய்கிறேன். ஆனால் அவர் சம்பூர்ண ஆரோக்கியம் ஆகிடுவருக்கும் இருக்கிறதாக மகாராணிக்கு வார்த்தை தந்தேன்.
அதுவரைக்கும் இருந்து விட்டு போகிறேன் ராஜா சாஹேப். சரி. சேகு, உடல்நலம் சரியில்லாத போது மரியாதைகள் பார்க்க வேண்டியதில்லை. உட்கார். பூர்ண குணமடைந்ததாகவே எண்ணுகிறேன். ஆமாம் ஜஹம்பனா, சுகர் அலகம் தலில்லா. அபுல் பசுல்ஜி, நம் அம்சம் நிலைக்க வைத்த அனார்களுக்கு சன்மானம் செய்ய நினைக்கிறோம். ஷீஷ்மாலில் நாட்டியதான வினோதங்கள் ஏற்பாடு செய்யுங்கள். கஜானாவை திறப்பித்து தான தர்மங்கள் விரிவாக செய்யுங்கள். சாம்ராஜ்யம் முழுவதும் மகோத்சவங்கள் நடப்பியுங்கள். மதன மனோகர சுந்தர நாரி மதுரை இதழ் மலர் அழகினை கோரி மயங்கிடுவார் எழில் ராஜவசீகரே நாட்டிய சிங்காரி அனார்கலி அனார்கலி அனார்கலி. வா வா. காணுதே மமதை பார்வை மோதுதே
அதிலோக சுந்தரத்தோடு அபிநயிக்கிறார்கள் என்று கேட்டோம். இந்நாள் நம் கண்களாலே பார்த்தோம். வகுவா அனார்கலி, நம் சமூகத்திற்கு வா. உன் கலா பெருமைக்கு நம் சந்தோஷபூர்வ வெகுமானம். நாட்களில் இன்றையிலிருந்து உன்னை நம் ஆஸ்தான நர்தகியாக நியமிக்கிறோம். சபையோர்களே, ஒரு பாவம் அறியாத இந்த அனார்கலியை நம் சாம்ராஜ்யத்திலேயே பெரும் பணக்காரர் எவரோ பிரேமித்ததாக நடித்து இவள் இருதயத்தை அபகரித்து மறைந்ததாக கேட்டோம். அவர் இந்த தர்பாரில் இருந்தால் நிர்பயத்தோடு நம் சமூகத்திற்கு வந்து இவளை மணந்து கொள்ளும்படி கோருகிறோம். நம் சாம்ராஜ்யத்தில் எங்கிருந்தாலும் சரி எடுத்து வரும்படி செய்வோம். உன்னை சந்தோஷப்படுத்துகிறோம். கொஞ்ச நேரம் முன் கலகலவென்று இருந்தாய், இதற்குள் என்ன நடந்ததம்மா? எதற்கம்மா நீ குமரி அழுகிறாய்? அம்மா அம்மா, இது என்னம்மா கண்ணி? உன் நாட்டிய கலா புகழுக்கு இந்துஸ்தானம் எல்லாம் சந்தோஷப்பட்டார், நீயோ கண்ணீர் விடுகிறாய் அம்மா? அதுதான் அம்மா, உலகத்துக்கு ஒளி அளித்திடும் தீபத்திருக்கிறில் தான் கதியாகும். என் ஜீவிதம் கண்ணீராக போனதே அம்மா. அது என்ன வார்த்தை கண்ணே? உனக்கு தெரியாதம்மா, எனக்கு இந்த அந்த புரத்தில் ஒரே வேதனை தான். சாந்தி இல்லை, இங்கிருந்து வெளியே போகலாம். எங்கதான் போகிறதம்மா? எங்கே ஆனாலும் சரி, நம்மை தெரியாத நாட்டிற்கு மனக்கொதுப்போடு இங்கே சுகித்திடுதலை காட்டிலும் விசால உலகின்ற நிலை பிச்சை எடுத்து பிழைக்கலாம். வார்த்தை சொல்லாதேம்மா, ஆலம்பன அனுகிரகத்தால் நன்றாக ஜீவிக்கிறோம். அல்லாஹ் கூட நல்லது செய்தார், உன் பிரியன் உன்னை வேண்டிக் கொண்டு வருவான். இல்லை அம்மா, எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லை. இந்த மகள் என் மட்டும் சிறையேதான், சந்தோஷ தரும் இடம் இல்லை. அந்த சுந்தரகன் எனக்கு சொந்த மகளாச்சு. அவசரப்படாதீங்க சர்க்கார், வழி கிடைச்சா தவறாம சொந்தம் தான். கிடைச்சாச்சு சர்க்கார், கிடைச்சாச்சு. என்னவது? அது எதற்கு? அதுக்குத்தான் சர்க்கார், ஆலோசிக்கணும். புருஷர்கள் ஆட்டம் செல்லாத இடத்தில் மாதர்கள் மூலம் ஆடலாம் என்றார். அந்த மகாலுக்குள் சோபியா தைரியத்தோடு போகவும் முடியும், வரவும் முடியும். அவளை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க, அதனால அவளையே தூதுபோகும்படி செய்துட்டா. ஷபாஷ் அஜீத், ஷபாஷ். இப்போதெல்லாம் உன்மொழியும் கொஞ்சம் வேலை செய்கிறது. நாளை அர்த்தராத்திரி இங்கே என்னை சந்திக்கும்படி அனாருக்கு சோபியாவிடம் சொல்லி அனுப்பு. ஜி சர்க்கார். Thank you.
प्यारी सोफिया தேடி போற கொடி கால்ல சுத்துதடி ராஜா காரியம் நம்ம மேல விழுந்தாச்சு காரியம் கை கூடிட்டால் நாம பிடிச்ச மாதிரியே யோகம் சகஜாவா உங்ககிட்ட என்னையே சொல்ல சொன்னார் நாளைக்கு ராத்திரி என்னாலும் சரி அனார்கலிய பார்த்தாகணுமா இந்த உத்தியானத்துல இங்கேயே இவ்விரமே காத்திருப்பாராம் தவறாம வரும்படி சொல்லம்மா இது ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாதுமா ஜாக்கிரத சோபியா யாரு சோபியா சோபியா அனார்கலியை தவறாம அனுப்பணும் உன் உபகாரம் மறக்க மாட்டேன் पड़वा कद अधिक दूर पोया युवराजा सीक्रम अंद पिचकोजारा इलेम्मा इतने यार तीर विचारा तिटिवट नानोड़ा आना मगन सुटी राज वीर कावल का अतोड़ा नी अजी तूड़ पड़ी मरना रात्रि की सर नव सड़ी அந்த பைத்தியக்காரன் இருட்டில் நானே சோஃபியா என்றேனே என் சவிர உரைத்தான் பாத்தீங்களாமா என்ன போங்காலமோ காண்போம் ராத்திரி அஜி ஜி சர்க்கார் இது என்னப்பா வேஷம் அவசியம் இல்லாத அஜிஸ் ஒருவேளையும் செய்ய மாட்டார் நிதானியங்கள் உமக்கு எல்லாம் தெரியும் வாங்க சர்க்கார் प्रभु सहित काटवेदा प्रेम की पात्र अर्गे उरह की तुणी विटाजी उन यजमान पिचकारी पद विकाना राज मर्यादे परक्यारा पिचकारी बादशा समूह उन दुराशी की अरे गुणता बलिग्रा उन स्मरीकूड अर्गे उन प्रेम उन अड़गुदा प्रेम निरा विचय
அவமானிக்கப்பட்ட ஸ்ரீ பெரும் புலியை காட்டிலும் பயங்கரமானவள் தெரிந்ததா? உன் பயமுறுத்தலுக்கு நான் நடுங்குவதாக என்னமா? சக்கரவர்த்தியிடம் குற்றம் சொல்வதற்கு முன் உன் பிராண நீ எடுத்து விடுகிறேன். உயிரோடு விட மாட்டேன். என்னை கொள்வீரா? ஒன்றும் ரகசியம் தெரியாத மறைக்க எண்ணந்தானே? என் ரத்தத்தாலும் களங்கத்தை மூடி வைக்க நினைக்கிறீரா? உம்மால் முடியாது. இது உமது சாம்ராஜ்யம் இல்லை, அநியாயம் தெரிவிக்காத அக்பர் சக்கரவர்த்தி சாம்ராஜ்யம். விடுங்கள், நீங்கள் கொலை செய்கிறதா கதவே? உன் துராசைக்கும் அகங்காரத்திற்கும் முடிவு இதுவேதான். ராஜாதா, ராஜாதா, என்ன இந்த அநியாயம்? ஒரு ஸ்திரீயை இழிவுபடுத்துகிறீரா? அண்ணா, இவள் ஸ்திரீ இல்லை, காண்டாமிருகம். இவள் உயிரோடு இருந்தால் உனக்கு சுகம் இல்லை, தடுக்காதே. என் சுகத்திற்காக இதரர்களை துக்கப்படுத்துவதா? என் பிராணத்திற்கு பிறர் பிராணனை பலி செய்வதா? முடியாது, இவளை விட்டு விடுங்கள். உனக்கு தெரியாதனா, இந்த சுந்தர தேகத்திலே எத்தனை விஷம் உள்ளதோ தெரியாது. இந்த ராட்சசி பிரேமிக்கிறாளாம், அங்கீகரிக்காது போனால் ஆலம்பனாவிடம் பிரார்த்திக்கிறாளாம். இப்பதவிக்கு இறங்காதே, அப்புறம் செல். முடியாது, அவள் மேல் கையப்பட்டால் என்னை கொன்றது போல். அண்ணா, ஆவேசப்படாதீர்கள். ராஜாதா, பிரேமை என்றும் பலி போராது. பிரேமையின் பலம் தியாகமேதான், கோபம் இல்லை. உன் ஆக்ரகத்தை அனுராகமாக மாற்றிக்கொள், உன் ஜன்மம் புனிதம் பெறும். மன்னித்துக் கொள்ளனார், இவ்வளவு மேலானவள் என்று தெரிந்து கொள்ளாது போனேன். உன்னோடு போட்டியிட்டு என்னை நானே அவமானித்துக் கொண்டேன். அறிவில்லாது உங்களை பற்றி என்னென்னமோ சொன்னேன், மன்னியுங்கள். சகஜதா, நீயே பார் கொள்ளார், அவளுக்கும் உனக்கும் பேதம். அவள் அமிர்தபாண்டம், நீயோ விஷப்பிண்டம். இனிமேல் அவர் புரிஞ்சுக்கிட்டு அடக்கத்தோடு இரு. போ இந்த பக்கம். மேல் நமக்கு ஒரு கஷ்டம் இல்லை. இனியே நம் பிரேமிக்கு எவ்வித தடையும் இச்சுவார்த்தை சொல்வதற்கே உன்னை வரவழைக்கிறேன். நிஜந்தானா ஷாஜாதா? ஆலம்பனான பிரேமியை அங்கீகரித்தாரா? தவறாமல் அங்கீகரிக்கிறார். நான் சொன்னபடி நீ செய்தார். என்ன செய்ய வேண்டும்? நாட்டியமா? ஆமாம்னா, சக்கரவர்த்தி எனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் செய்ய போகிறார். அந்நாள் சாம்ராஜ்யம் எல்லாம் மகோத்சவங்கள் நடக்கும். தர்பாரிலே என்னார் ஜெகன்மோகனத்தோடு நாட்டியமாடும். ஆடினா சக்கரவர்த்தி மயங்கியே போவார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பார். அப்போது நீ என்ன கேட்கணும் தெரிந்ததா? அனார்முகன் இல்லை, என்னால் மாற்ற முடியா அரசியல், இணை பிரிக்க முடியா தாம்பத்திய வாழ்வு. அது சரி, ஆலம்பனா அந்த வரம் தருகிறாரா? தருவார், முழு மனதோடு தருவார். கலாபிமானத்தால் இதயம் பரவசமான போது அவர் எதை வேண்டினாலும் தந்திடுவார். அன்றிலிருந்து புது வசந்தம் தரும், திவ்யானந்தமே நம் வாழ்க்கை. அந்த அபூர்வ வசந்தம் தரும் என்று சோஃபியா. வாழ்நாள் முழுதும் சேவை செய்தாலும் உன் உதவிக்கு ஈடு செய்ய நார்கலி. அன்றும் நீ வந்து பிடிக்காது போனால் இந்த குல்நார் என்னவாகி இருப்பாளோ? எல்லாம் ஆண்டவன் அனுகிரகமே தவிர நான் செய்தது ஒன்றும் இல்லை குல்நார். தர்பாருக்கு தானே நீ போகிற? ஆமாம், இன்று பிரியத்தோடு இருவரும் கலந்து போகலாம் என்றே இங்கே வந்தேன். அதற்கு என்ன? இன்று இருவரும் கலந்து நாட்டியமாடலாம் குல்நார். வேண்டாம் நார்கலி, இந்நாள் மகோத்சவம் எல்லாம் உன் மூலம்தான் விளங்கி போக வேண்டும். உன் அழகிற்கு, உன் நாட்டிய சௌந்தரியத்திற்கு சாரோபம் யுவராஜா பரவசமாகி விட வேண்டும். அதை பார்த்து நான் ஆனந்தம் கொள்ளணும். என் ஆசையை தீர்த்து கொள்ளத்தான் உன்னை அலங்கரித்து அழைத்து போக வந்தேன். இதோமா இருக்குள்ள பலகாரங்கள் இல்லாத பானங்கள் மட்டும்தானா சோஃபியா? போய் கொண்டு வா. அப்சரசாக இருக்கிறாய் அனார்கலி. இந்த ஹாரம் அணிந்து கொண்டால் இன்னும் அழகாக இருப்பாய். வேண்டாம் குல்வார், உன் கழுத்து அழகாக இருக்காது. பரவாயில்லை, உன்னை பார்த்து ஆனந்தம் கொள்வதே இன்று என் ஆசை. தாரோபமர் தர்பாருக்கு வருகிறார் என்று நினைக்கிறேன். போகலாம் அனார்கலி.
பலகாரம் செய்து போகலாம் குள்ளார். வேண்டாம், நேரமாகிவிடும், பானங்கள் போதும். சபையோர்களே, இந்நாள் நமக்கும் நம் பிரஜைகளுக்கும் சுபதினம். முகல் சாம்ராஜ்யத்திற்கு நம் குமாரன் ஷேக் சலீமை யுவராஜாவாக நியமிக்கிறோம். மயங்கும் ஜோடி இது கனிந்த பருவத்தாலே நின்னும் ஜோதி நானும் குடித்தேன் நினைக்குது இங்க உலகமே ஒன்றும் நினைக்காதீர் இது பிரேமை மயக்கமே நானும் குடித்தேன் நினைக்குது இங்க உலகமே நானும் குடித்தேன் நினைச்சது இந்த உலகமே ஒன்றும் நினைக்காதே தேமை மயக்கமே சிறையில் அடையுங்கள்.
என்ன ஷேக்கு? அனார்க்கலி அபராதி இல்லை, அவளை தண்டிக்கவே முடியாது. அது என்ன பேச்சு ஷேக்கு? அவள் மன்னிக்கத்தகாத மகாபராதம் செய்தாள். இல்லை அம்மா, அபராதம் செய்தது நானே. நம்ப வைத்து அவள் சர்வமும் எடுத்துக்கொண்டேன். ஷேக்கு! அம்மா, உண்மை உன்னிடம் ஒழிக்கவில்லை. அவளை மனதார பிரேமித்திடுகிறேன். அவளே என் ஆசை நாயகி. என்ன சொல்கிறாய்? ஆமா அம்மா, அனார்க்கலியே என் பிராணன். அவள் இல்லாது போனால் நான் ஜீவித்திடேன். என்ன ஆனாலும் அவளை ரட்சிக்கணும். ஷேக்கு, நீ இப்போது பாத்தியதையே இல்லாதவனான சலீம் இல்லை, வரப்போகும் சாம்ராட்டாவாய். அனார்க்கலியே அனாதை பெண், அவள் ஆசை விட்டுவிடு. அது முடியாது. இந்த அந்தஸ்து ஐஸ்வர்யத்தை விடுகிறேன், பட்டம் பதவி பட்டாட்டோபங்களை விடுகிறேன், அவசியமானால் என் பிராணனையே விடுகிறேன். ஆனால் அனார்க்கலியை மறக்க மாட்டேன். அவசியப்படாதே ஷேக்கு, அன்பெல்லாம் உன் மேல் வைத்து ஜீவித்திருக்கிறேன். உன் மூலம் அபூர்வ கீர்த்தி சம்பாதிக்கத்தான் கனவு காண்கிறேன். என் ஆசையை நிராசையாக்காதே. மகிபதி மனதை தெரியாதவனானி, அவர் ஆக்ரகத்தையும் அனுகிரகத்தையும் எவராலும் தடுக்க முடியாது. உன் பிரேமையை அவர் அங்கீகரிக்க மாட்டார். அங்கீகரிக்காவிட்டால் ஷேக் அவருக்கு கிடையாது என்று சொல்லிவிடு. முகல் சாம்ராஜ்யத்திற்கு யுவராஜா இல்லை என்று சொல். முகல் சாம்ராஜ்யம் ஆத்திரப்படாதேடா, என் பேச்சை கேள். அம்மா, என் முடிவை ஆண்டவனாலும் மாற்ற முடியாது. ஷேக்கு, ஷேக்கு! மகாராணி, ஆலம்பன தயவு செய்கிறார். மகிபதி, அனார்க்கலி. மகாராணி, அந்த சண்டாளியின் பெயர் எடுக்காதே. மன்னியுங்கள் மகிபதி, அவள் ஒன்றும் அறியாதவள். இல்லை மகாராணி, கோர சர்ப்பம். அவள் அமிர்த காலத்திலே ஆலகாலம் நிர்மல இதயம் என்று எண்ணினோம், துரோகம் நிறைந்து காண்கிறது. நாம் அநேக நாட்களாக உழைத்து இரத்த சேரால் கட்டி நிலைநாட்டியுள்ள சாம்ராஜ்யத்தை கைப்பற்ற திட்டம் கொண்ட சதிகாரி அவள். சாந்தமானவள் இல்லை. அவள் அபராதியாகலாம், ஆனால் நமக்கு அவள் மறக்க முடியாத மகோபகாரம் செய்திருக்கிறாள். அந்த ஏழையை மன்னியுங்கள். அது முடியாது. நம் ஆதரவை அளவுகடந்து பாவித்து, நம் சட்டங்களை திரஸ்கரித்து, மதுவானம் அறிந்து மகாசபையிலே பிரவேசிடுகிறதா? நம் கண் முன்னே மகாஜன சமூகத்திலே அச்சம் நாணம் இல்லாத யுவராஜாமன் சிருங்கார சேஷ்டைகள் செய்கிறதா? அழகு சௌந்தரியம் நாட்டிகானத்தை ஆதாரமாக்கி யுவராஜாவை மயங்க வைத்து தானே மகாராணியாக வேண்டும் என்று எண்ணினால் பெரும் துரோகம் தானே? அத்துராச பேயை தண்டித்தே ஆக வேண்டும் மகாராணி. அப்படி சொல்லாதீர்கள் மகிபதி, என் முறையை கேளுங்கள். ஷேக்கு அவளை மனதார பிரேமிக்கிறான். அவள் இல்லாத போனால் ஜீவித்திடேன் என்று சொல்கிறான். மகாராணி, அந்த காமாந்தகனுக்காக நம் கீர்த்தியை மண்ணாக்கிக் கொள்ள வேண்டும் என்கிறாயா? சட்டத்தை எடுத்தவர்கள் சமித்து சாம்ராஜ்யத்துக்கே பங்கம் தேட வேண்டுமா? ஷேக்கு சாமானிய பிரஜை இல்ல மகாராணி, முகல் சாம்ராஜ்யத்தை ஆளப்போகும் சக்கரவர்த்தி. குலம், கற்பு, மேலான குணம், சமந்தஸ்தும் இல்லாத அந்த ஈனஜாதி பெண் சலீம் பட்ட மகிழ்ச்சியாவதற்கு முடியாது. பிரஜைகள் சம்மதிக்க மாட்டார்கள், நாமும் ஏற்றுக்கொள்ளும். மன்னியுங்கள் ஆலம்பனா, என்றும் வார்த்தைக்கு எதிர் நின்றதில்லை, எவரமும் கேட்டதில்லை. இன்றும் பாதங்கள் முன்னே கரங்கள் ஒன்று கூட்டி உன் தயா பிச்சையை யாசிக்கிறேன். அனார்க்கலியை தண்டித்தால் என்ன அனர்த்தங்கள் நடக்கிறதோ? ஷேகுவுக்கு அவசர புத்தி, என்ன கோரத்துக்கு துணிகிறானோ? என் ஒரே புத்திரனை, என் வரப்பிரசாதத்தை எனக்கு இல்லாமல் செய்யாதீர்கள் மகிபதி. என் முறையை நிராகரிக்காதீர்கள். மகாராணி, குமாரனுக்காக கடமையை அலட்சியம் செய்யும். பிரேமிக்காகவே நான் புகழையும் பட்டு போன கைதி நான். பிரேமித்திட்ட பிரிய காதலை ரட்சிக்காத துர்பலவான். ஆத்மவஞ்சனை செய்து கொள்ளேன் அசீஸ். அப்பேதை குணத்தாளிடம் நிஜம் சொல்லிவிடுகிறேன். என்னவானாலும் சரி, அவளை பார்த்தே தீர வேண்டும். அவசரப்படாதீங்க சர்க்கார், இது ஆவேசத்தா நடக்கிற வேலை இல்ல. யோசிக்கணும், ரொம்ப ஆலோசிக்கணும். என்னாலும் அவளை பார்க்கணும். அதுதானே ஜனானாக்குள்ள போற வழி சர்க்கார்? எல்லோரும் போகிறபடியே. இருங்க சர்க்கார், நவக்காரன் கண்ணில் பட்டா உங்க ரகசியம் ராஜாங்கத்துக்கு தெரிஞ்சிடும். ஆலம்பனாவை எடுத்துக்கிட்டா அனுத்தம் தான் சர்க்கார். வேண்டாம் சர்க்கார், இப்ப என் பேச்ச கேளுங்களேன். உனக்கு தெரியாது அசீஸ், சிப்பாய் என்று சொல்லி நம்ப வைத்து அவளை மோசம் செய்தேன், அநியாயம் செய்தேன். என்ன குந்தி குமரி போகிறாளோ, என்ன கோரத்துக்கு மனம் துணிகிறாளோ? ஒரு அபாயமும் நடக்காத முன் என் பிரேம பற்றுடரை அறிய வேண்டும், போயே தீர வேண்டும். ஐயோ ஐயோ, வேணாம் சர்க்கார், சர்க்கார் சர்க்கார். Thank you.
வேலை இருக்கிறது ஷாஜாதா. அது என்ன பேச்சனா? நீ இல்லாத போனால் எனக்கு இந்த உலகத்திலேயே வேலை இல்லை. நீயே என் வாழ், என் பிராணன், என் தவறுகளை மன்னித்துக் கொள்ளனா? அப்பேச்சு நீ என்றும் சொல்லாதீர்கள் யுவராஜா. அபராதம் செய்தது இவளே, நம்பி என் ஜீவிதம் நாசம் செய்து கொண்டேன். மகா தவறனா, உன்னை மனதார பிரேமிக்கிறேன். பிரேமே, ஆடின கபட நாடகம் போதும், அந்த பவித்திர சப்தத்தை கூட அபவித்திரம் செய்யாதீர்கள். அதுதானா என் பேச்சை நம்பனார்? நம்பி என் சர்வமும் உம்மை கற்பணித்தேன். நித்திர ஆகாரங்களை விட்டு உங்களுக்காக தவம் கிடந்தேன். எத்தனையோ வேதனைகள் அவமானங்கள் சகித்தேன். மாமோல் சிப்பாய் என்று என் உள்ளம் பறிகொடுத்தேன். உம் நிஜ ஸ்வரூபம் கண்ணாலே பார்த்து என் தவறை உணர்ந்தேன். நீங்களும் மகாராஜ புத்திர, வரப்போகும் சக்கரவர்த்தி, இந்த பிச்சைக்காரிக்காகவும் வருங்காலத்தை பங்கம் செய்து கொள்ளாதீர்கள். போங்கள். அண்ணா, உன்னை வேணுமென்றே மோசம் செய்யவில்லையா? உன் பிரேமைக்காகவே நிஜம் மறைத்து வைத்தேன். நான் எவரென்று தெரிந்து கொண்டால் சிநேகம் செய்யாயோ என்று சிப்பாயாக நடித்தேன். கோரி உன்னை மோசம் செய்யவில்லையா? அல்லா சாட்சியாக சொல்லுகிறேன், இப்போக பாக்கியங்கள், இந்த ரத்ன மாணிக்கங்கள் இம்மகா சாம்ராஜ்யத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீதான் என் சாம்ராஜ்யம், உன் பிரேமையே எனக்கு பெரியதனம். உனக்காக என் சர்வமும் தியாகம் செய்கிறேன். என் பேச்சை நம்பனா? கர்ஜிக்கும் கோடை கால மேகங்கள் பெய்யாது மழை யுவராஜா. தமக்கு அந்த தைரியமும் தியாகமும் இருந்தால் அன்று நடுச்சபையிலே ஆலம்பனா வாத்து தந்ததை மதித்து உன் பிரேமையை வெளியாக்கியிருப்பேன். உமக்கு சுயநலமே உருவான மோகமேதான் தியாக சின்னமான பிரேமை. பேச்சை நம்பி மோசம் போன காலம் தாண்டி விட்டது, என்னை தடுக்காதீர்கள். அண்ணா, இதுதானா என் பேச்சை கேளாயா? என்னை போக விடுங்கள். சரி போ. போவதற்கு முன் உண்மை பிரேமைக்கு உன் பிரியன் செய்யும் பலிதானத்தை உன் கண்ணாலே பார்த்து விட்டுச் செல். என் ஹிருதய ரத்தத்தையே நலங்காக உன் பாதங்களை அலங்கரித்துக் கொண்ட பிறகு போ. நீயே நடக்கும் பாதையிலே அந்த ரத்த பாத சுவடுகளை சித்தரித்து என் பரிசுத்த பிரேமைக்கு என்றுபடி ஆ பிரேமை சின்னங்களை ஏற்படுத்தனா? வருகிறேன். சிப்பாயி அன்பே ஆயோ, ஓ சிப்பாயி மலையசைந்தாலும் பிரேமை பாசம் மாறிடாதுணையே, நீவோய் நீவோடி
காதல் யுவராஜன் அநாக்கலே நீ கனிந்த அலியோடு நிலவின் ஒளி நீ காதல் யுவராஜன் அநாக்கலே நீ கனிந்த அலியோடு நிலவின் ஒளி நீ காதல் யுவராஜன் அநாக்கலே நீ காதல் மலரின் மது மேலே மயங்கும் வண்டு போலே மகிழும் நாள் ஒன்றே மதுவின் சுவையாலே ஏழு நாளே மலர்ந்தது புன்னாலே காதல் மலரின் மது மேலே மயங்கும் வண்டு போலே மகிழும் நாள் ஒன்றே மதுவின் சுவையாலே ஏழு நாளிலிருந்தது உன்னாலே போதும் வெளியே போகிறேன் என்று சொல்லி இங்கே இருக்கிறாயே போகிறதாக இல்லை நீ மோசம் போகிறாய் நாற்கலி இல்லை ராஜா சாஹிப் என் நண்பர் என்னை என்னாலும் மோசம் செய்யார் பெரும்பிழை செய்கிறாய் நீ மகாராணி பதவிக்கு அருகதையிட்டவள் என்று தெரிந்து கூட உன்னை மயங்க வைத்து உன்னோடு கொஞ்சுவது மோசம் இல்லையா அக்குற்றம் யுவராஜரதில்லை உம் சமூகத்துடையது உம் அரசாங்கத்துடையது அதுவும் ஏறுகிறாய் நாற்கலி மன்னியுங்கள் நிஜம் நிஷ்டூரமாகத்தான் இருக்கும் தெய்வத்திற்கு மனிதர்கள் யாவரும் சமானமே ஆனால் சிலர் துரபிமானத்தால் வர்க்கபேதங்கள் தாரதமியங்கள் கற்பித்து உண்மை காதலர்களை கோட்டையில் அடைத்து வேதனைக்குள்ளாக்கி வாழ்க்கையை நாசம் செய்கிறார்கள் உன் ஆவேசத்தால் உபன்யாசத்தால் சமூகத்தை சட்டங்களை மாற்ற முடியாது உன் ஜீவித ஆசையை அடையவே முடியாது இப்போதாகிலும் என் பேச்சு கேட்டு மரியாதையாக வாழும் வழியை தேடிக்கொள் இதோ பணம் எடுத்துக்கொண்டு சொல்லாது ஓடிப்போ பணம் இத்தனத்திற்கு பரிசுத்தமான என் இதயத்தை என் பவித்திர பிரேமையை விற்க வேண்டும் என்கிறீரா மனித வாழ்வுக்கு நீங்கள் காட்டும் மதிப்பு இதுதானா ராஜா சாஹேப் என் உயரம் ரத்னங்களை குவித்தாலும் சரி என் பிரேமையை விற்க மாட்டேன் இத்தனம் கொடுத்திடும் சுகத்தை காட்டிலும் என் பிரேமையில் அநேக துக்கங்கள் நேர்ந்தாலும் ஆனந்தத்தோடு சகிப்பேன் உன் பணத்தை நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் உன் மூர்க்கத்தின் விளைவாக உன் ஜீவிதத்தையே பலி செய்யும்படி வந்திடும் நாற்கலி அன்று என் பாதங்களில் விழுந்து மன்றாடினாலும் உனக்கு ஒரு சகாயமும் செய்யேன் அக்கறை இல்லை போக பாக்கிய சௌக்கியங்களிலே ஜென்மித்தால்
மனித இதயத்தை மண்ணாக்காதவரையே நான் நம்பியுள்ளேன். அவருக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். அவர் ஆஜ்ஞை இல்லாத இந்த மகள் விட்டு போகிறேன். நீங்கள் போகலாம். சாக துணிந்தவரை சர்வேஸ்வரன் கூட ரட்சித்திடாம். அழிந்து போவதாகவே நீ தீர்மானித்தால் எனக்கு ஒரு தடையும் இல்லை. ஆனால் இது மட்டும் ஞாபகம் இருக்கட்டும் நற்கலி, இன்றிலிருந்து உன் வாழ்க்கை கத்தியின் மேல் தான். தவறாக அடிவைத்தால் தலை எகிழ் போகும், ஜாக்கிரதை. சந்தோஷம், என் நாதனுக்காகவே என் தேகம் பலியாக நிறந்தால் என் ஜென்மம் தன்யம் அடைந்ததாகும். சக்கரவர்த்திக்கு நம் வணக்கம். அதி முக்கியமான விஷயம் ஒன்றை சர்ச்சைக்குத்தான் உங்களை எல்லாம் வரவழைத்தோம். சலீம் வருங்காலத்தை குறித்து நாம் அதிக கலவரப்படுகிறோம். மன்னியுங்கள் ஆலம்பனா, ஷஹஜாதாவுக்கு உலக அனுபவம் குறைவே. அவன் விஷயமாக தீவிரத்தோடு ஆலோசித்து நாம் ஒரு நிர்ணயத்துக்கு வந்தோம். உடனே யுவராஜ்ய பட்டாபிஷேகம் செய்ய துணிந்தோம். தாங்கள் அபார தயாசமுத்திரம் ஆலம்பனா. உம் நிர்ணயத்தை அகண்ட பாரத தேசமே அளவு மீறிய ஆனந்தத்தோடு மிச்சுக்குள்ள ஆலம்பனா. இந்த சந்தோஷ செய்தியை சாம்ராஜ்யம் முழுவதும் பரவச் செய்யுங்கள். மகோத்சவங்களுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்கள். சித்தம். மரியாதையாக வழிவிடு சர்க்கார். உள்ளே விட முடியாதென்றால் குல்லார் கலாட்டா செய்கிறார் சர்க்கார். மரியாதையாக போகச் சொல். மீண்டும் என்று மகாலில் கால் வைக்காதே என்று சொல். சர்க்கார் சொன்னதை கேட்டாய் குல்லார்? எட்டாத பழத்துக்கு கொட்டாய் விடாத. பா. அவமானம். அழகான ரோஜாவுக்கு அதோகதி, நீச்சமான மாதுளை மொக்குக்கு உச்சஸ்ததி. பிரேமிக்காக பிராணத்தை விடுகிறேனே தவிர மனதார பிரேமித்திடும் என் யுவராஜாவை மட்டும் அந்நீச்ச மகள் அடைய விடேன். யாரம்மா அந்த நீச்ச மகள்? அதுதான், அந்த திடீர் சம்பத்தால் பெரியவளான அனார்கலி. அன்றோ தர்பாரிலே என்றான், இன்று யுவராஜா இதயத்திலே எனக்கு இடமில்லாது செய்தார். நீங்கள் அனாவசியமாக வேதனைப்படுகிறீரம்மா. இல்லை, நான் சொல்வது அத்தனையும் நிஜம். ரசியா, நீ இன்றிலிருந்து அவர்கள் நடத்தில் கண் வைத்திரு. நெருங்கிய பழகி குட்டெல்லாம் தெரிந்து வா. போ. Thank you.
உன்னால் நானே உயிரை மறந்தேன் உலகில் நம் பிரேமை பலிதானா உன்னால் நானே உயிரை மறந்தேன் உலகில் நம் பிரேமை பலிதானா அழக நிலவும் உன்னால் தானே கலையும் நிலையும் நேர்ந்ததாலே அழக நிலவும் உன்னால் தானே கலையும் நிலையும் நேர்ந்ததாலே உன்னால் நானே உயிரை மறந்தேன் உலகில் நம் பிரேமை பலிதானா இசைந்த காதல் விதிதானா ஏழை கண்ட பலன் இதானா இசைந்த காதல் கனவில் உன்னையே வந்தோ பாவி மறந்திடாது கவலையானே உன்னால் நானே உயிரை மறந்தேன் உலகில் நம் பிரேமை பலிதானா கண்கள் முன்னே கனிந்த பிரேமை புதையல் ஒன்றே இதய ஜோதி கண்கள் முன்னே கனிந்த பிரேமை புதையல் ஒன்றே இதய ஜோதி காணல் நீரை கண்ட மான் போல் கலைந்ததானே அன்பே நாளும் உன்னால் நானே உயிரை மறந்தே உலகில் நம் பிரேமை பலிதானா உன்னால் நானே உயிரை மறந்தே உலகில் நம் பிரேமை பலிதா எதற்கம்மா இவ்வேதனை ஒன்றுமில்லை எல்லோருக்கும் இரண்டு கண்கள் என்றால் அந்த புறத்தாதிக்கு 1000 கண்களம்மா நீங்கள் எதற்கு பாதிப்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும் உன் பிரேமி வினோதங்களுக்கு தடைகள் உண்டானதால் தானே இந்த விசாரம் சோஃபியா மான்சிங் மார்க்கங்களை தான் கட்டி போடலாம் ஆனால் மனதை கட்ட முடியாது யுவராஜா தடைகளை பொருட்படுத்தார் அண்ணா புறப்படலாம் எங்கேதா சுதந்திரமாயுள்ள இடத்திற்கு சுயநலத்தால் கலங்கப்படாத பிரேமி உலகத்திற்கு இதையும் இல்ல அரசாங்கம் நம் மேன்மை தெரிந்து கொள்ளாதனார் அந்த அகங்காரத்திற்கு தக்க குணப்பாடம் கற்பிக்க நிச்சயித்தேன் வாங்கண்ணா சிறைச்சாலையில் இருந்து தப்பித்தாலும் சுதந்திரம் வராது ஷாஜாதா அன்பினால் தான் நாம் சக்கரவர்த்தி இதையும் மாற்றணும் அண்ணா ராஜாக்களோடும் ராஜநீதிகளோடும் அனுபவம் இல்லாது பேசுகிறாய் கல்லாகிலும் கரைந்திடலாம் கல்லான ராஜ நெஞ்சம் கரையாது வா உடனே ஆற்றுப்படாதீர்கள் ஷாஜாதா என்னை ரட்சிக்க துணிந்து நீங்கள் கூட கஷ்டங்கள் பட வேண்டாம் எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்லை நீங்கள் சௌக்கியமா இருந்தால் எனக்கு அதுவே போதும் என் பேச்சை கேளுங்கள் தோல்வி அடையாத உண்மை காதலால் நாம் பிரேமியை ரட்சித்துக் கொள்ளலாம் அது முடியாது அவமானத்திற்கு அவமானமே பரிகாரம் அகங்காரத்திற்கு அழிந்து போவதே பிரதிபலம் இன்றோடு அக்பர் ராஜசமோ சலீம் சாகசமோ தெரிந்து போக வேண்டியதே யுவராஜா வேண்டாம் யுவராஜா அத்தனை சாகசத்திற்கு துணிய வேண்டாம் இந்த திக்கில்லாதவளுக்காக உன் தந்தை குமாரருக்குள் விரோதம் வளர்த்துக் கொண்டு கத்தியை எடுக்காதீர்கள் அந்த அவன் இந்த என் தலையில் கட்டாதீர்கள் இல்லையனார் இதில் உன் தவறு ஏதுமில்லை இது ஒரு அக்னி பரீட்சை காலத்துக்கெல்லாம் பிரேம சக்தியை பறைசாற்றுகிறேன் நம் போன்ற உண்மை காதலர்கள் மனமடைந்து வேதனைப்படாது சுகமடை செய்கிறேன் அவசரப்படாதீர்கள் கொஞ்சம் ஆலோசியுங்கள் என்னை தடுக்காதேனார் இந்த உண்மை காதல் போரிலே செத்தாலும் ஜெயித்தாலும் சொர்க்கம்தான் இனி மொகல் சாம்ராஜ்யத்தை ஆளப்போவது அக்பர் இல்லை சலீம் ஷாஜாதா மீண்டும் மகாராணி அனாரையை சந்திக்கிறேன் ஷாஜாதா ஷாஜாதா
மகாராஜா சைன்யமெல்லாம் திரட்டி ராஜதான் மீது படையெடுத்து வருகிறான். வார்த்தாயா மகாராணியும் சேக்க பிரதாபம் திக்கொன்றும் இல்லாத பிச்சைக்காரிக்காக தன் தந்தை மேலே கட்டி கட்டினார். யுத்தத்திற்கு கூட சித்தமானார். மன்னியுங்கள் ஆலம்பனா, பாலகணவன் தீர ஆலோசிக்காது போனான். இல்லை மகாராணி, நம் ஆசை அன்பை அதைரியமாக பாவித்தான். இதுவரைக்கும் சேக்கு கருணை பொங்கும் தன் தந்தையைத்தான் கண்டான். இனி விரோதி இம்சிக்கும் பாதுஷாவை காண்கிறான். ராஜா சாஹர், உடனே சைன்யமெல்லாம் திரட்டி செல்லுங்கள். பித்ரு துரோகி தலைமை பிடித்துக் கொண்டு வாருங்கள். உயிரோடு சாத்தியம் இல்லாது போனால் அந்த ராஜ துரோகி சவத்தை ஆகியும் பார்த்தே ஆகணும். போங்கள். இருங்கள் ராஜா சாஹேப், நீங்கள் ஷேக்கு நன்மையை கோருகிறவர். ரத்த பந்தவும் கூட உன் கைகளாலே உடன் பிறந்தால் குடலிலே ஆறாத காயம் உண்டாக்குகிறீரா ராஜா சாஹேப்? சக்கரவர்த்தி கட்டளையை நிறைவேற்றாதிருக்க முடியாது மகாராணி. லட்சியங்கள் மகிபதி, பெற்ற மகன் மேல் கடூரமாக இருக்காதீர்கள். அன்று ஷேக்கு பிராணத்திற்காக உன் பிராணனை பலி தருவேன் என்றீரே, அந்த பிரியம் ஆசை அன்பை மறந்து போனீரா மகிபதி? பிரியத்தோடு உன் கைகளாலே வளர்த்த வம்சேரியை நீங்களே நறுக்கி விடுகிறீரா மகாராணி? அத்தோடு இல்லை, ஷேக்குவை ஈந்த தாயும் தான். இந்த வயிற்றின் வேதனை ஈந்த தாய்க்கே தெரியும் மகிபதி. என் கண்களை பொத்தி விடாதீர்கள். உலகம் தெரியாத பதும் பாலகனை முரட்டு சேனா சமூகத்திற்கு பலி செய்யாதீர்கள். விசாரப்படாது மகாராணி. அந்த பகையின் முன்னால் நாமே நேராக போகிறோம். உண்டியாகவே எதிர்க்கிறோம். வேண்டாம் மகிபதி, நீங்கள் அங்கே செல்லக்கூடாது. ஷேக்கு பைத்தியம் பிடித்தவன், ஆவேசம் கொண்டவன். என்னை தடுக்காதே மகாராணி. முகல் சாம்ராஜ்ய வருங்காலம் இந்தோடு இரண்டில் ஒன்று தீர்ந்து போவதே நல்லது. தடுக்காதே. முடியாது, நீங்கள் போவதற்கு முடியாது. இந்து ஸ்திரீக்கு சந்தானத்தை விட மேன்மையானது மாங்கல்யம். ராஜா சாஹேப், முகல் சக்கரவர்த்தினியாக ஆக்ஞாபிக்கிறேன், சலீமை கைதியாக கொண்டு வாருங்கள். பாதுஷா பாதங்கள் முன் போடுங்கள். போங்கள். நில்லுங்கள் ராஜா சாஹேப், இது நம் அந்தரங்க போரே. நம் பலாபலத்தை நாமே தீர்த்துக் கொள்கிறோம். மகிபதி, மகிபதி, மகிபதி! தேவி பிந்தியவாசினி, ஏனோ இந்த பயங்கர பரீட்சை! தேவி, இங்கே மணந்த மணாளன், அங்கே இந்த மகன். வேண்டாம் சலீம், சிங்கத்தோடு விளையாட்டியதற்கு சக்கரவர்த்தியோடு விரோதம் வைத்து சர்வநாசமாக போகாதே. பயமுறுத்தலால் லாபம் இல்லை, வீரரானால் கத்தியால் சமாதானம் சொல்லுங்கள். கையால் ஆகாதவன் இல்லை சலீம். இப்போதாயிலும் தெரிந்து கொள், நான் உன் க்ஷேமம் கோரும் தந்தையே. அந்த பந்தம் நமக்கு என்றோ தீர்ந்து போயிற்று. ரணகணத்திலே ரத்தத்திற்குத்தான், அனுராகத்திற்கு இடமில்லை. கத்தியை பிடியுங்கள். சத்ருவேரான். ஆனால் எனக்கு இன்னும் உண்மையில் உள்ள புத்திரவாசல்யம் மாறி போகவில்லை. உண்மையில் கத்தி வீசிட்டேன், உனக்கு அந்த அன்பில்லாது போனால் நீயே வீசு. சரி. அநியாயம்! அநியாயம் இல்லை, அநியாயத்திற்கு பரிகாரம் இல்லை, அர்த்தமில்லாத அகங்காரம். மன்னியுங்கள் மகிபதி. மகாராணி, ஈன்ற மகன் கைவாளுக்கு பிராணன் அர்ப்பணித்த கௌரவம் நமக்கு கிடைக்கட்டும். அப்புறம் செல். அப்புறம் செல்லம்மா. அம்மா, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிந்தால் இந்த பாவத்திற்கு துணிவிடுவாயா சலீம்? இரு மகாராணி, வா ஷேக்கு, வீரனாக இருந்தால் எடுத்துக்கிட்டே வீசு. தயாராயிருங்கள். முதலில் உன் தாயை பலியிட்டு அப்புறம் உன் தந்தையை தாக்கு. அதிகார ஆசைக்கு அன்றாக நசித்து போயிற்றா? ரத்தவெறியினால் ராட்சசனாக தயாரானாயா? உனக்கு தாய் என்று இருப்பதை காட்டிலும் மரணம் அடைவதை மேலானது. வா ஷேக்கு, கலங்கமில்லா பிரியத்தோடு உன்னை பாலூட்டி தாளாட்டின இந்த இதயத்தை குத்திக் கொள். மாற்றுமலையோடு இந்த கோர யுத்தத்தை ஆரம்பம் செய். என் சவத்தின் மேலே அடி வைத்து நடந்து போய் மகள் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொள். வா ஷேக்கு. அம்மா! மகிபதி! பகவத் கான்,
குற்றம் செய்தவளின் உண்மை பெயர் நாதிரா, புனைப்பெயர் அனார்கலி, அபராதம் ராஜத்ரோகம். இந்த கைதி பெயர் சலீம், தாய் பெயர் ஜோத்பாய், தந்தை பெயர் ஜலாலுதீன் முகமது அக்பர். இருங்கள், எனக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை. இருந்தால் அந்த தாயார் போல் அவர்களும் எனக்காக புலம்பிக் கொண்டு வந்திருப்பார்கள். அவர்கள் உள்ளமும் வேதனைப்பட்டு துடிக்கும். இல்லை, எனக்கு எவரும் இல்லை. நான் ஒரு திக்கில்லாத முஸ்லீம். என்னை ஷேக் சலீம் என்றே கூப்பிடுங்கள். சரி, ஷேக் சலீம் என்கிற இந்த வாலிபரும் நாதிரா எனப்படும் இந்த யுவதியும் கேவலமாகத்தானே சட்டத்திற்கும் சம்பிரதாயங்களுக்கும் விரோதமாக சஞ்சரித்தார்கள். சக்கரவர்த்தி சபா கௌரவத்தை அவமதித்தார்கள். சக்கரவர்த்தி மீது திடீர் புரட்சி செய்து சாம்ராஜ்யத்தை கைப்பற்றவே எத்தனைத்தார்கள். தர்மமூர்த்தி அவர்களே, இந்த ராஜதுரோகிகளை விசாரித்து தண்டனை விதிக்க வேண்டும். கைதிகள் இந்த குற்றங்கள் செய்ததாக அங்கீகரிக்கிறார்களா? இல்லை, நாங்கள் குற்றமே செய்யவில்லை. சக்கரவர்த்தியின் மேல் ஆயுதத்தோடு புரட்சி செய்தது குற்றம் இல்லையா? இல்லை, பிரபஞ்ச சரித்திரத்திலே எந்த ராஜனுக்கும் ஆண்டவன் சாம்ராஜ்யத்தை கட்டி வைக்கவில்லை. இந்த பூமி ஒருவருக்கு சொந்தமில்லை. வல்லமையால் உரிமையாகும் ராஜ்யத்தை யுத்தங்களிலே ஜெயித்து ஆக்கிரமித்தவர்கள் குற்றமானால் சக்கரவர்த்திகளான நீங்கள் கூட குற்றவாளியே. பிரபுவை எதிர்த்துடல் மற்றொரு பயங்கர குற்றம். உண்மையை ஒழித்திடல் அதைவிட பெரும் குற்றமே. அந்நியாயத்தை அடக்குவதற்கு ஆயுதம் பிடித்திடுவது அதர்மம் இல்லை. அது என் பிரேமையை, என் உரிமையை ரட்சித்துக் கொள்ளத்தான் சாதித்திட்ட தர்ம யுத்தம். இந்த விஷயத்தில் தர்மாதிகள் அபிப்பிராயம்? அலம்பனா, நியாய நிர்ணயத்திலே குற்றத்தை காட்டிலும் காரணமே பிரதானம். இதிலே சலீம் குற்றம் இல்லை. சுயநலமே உருவான அனார்கலியே இதற்கு காரணம். அந்த நீதிஸ்திரீ தன் சௌந்தரியத்தால் மயங்க வைத்து சலீமை வலையிலே போட்டுக் கொண்டாள். இந்துஸ்தானத்திற்கே மகாராணியாக வேண்டும் என்னும் துராசியால் தந்தையோடு விரோதிக்க செய்தாள். அவன் மனதை விஷமயம் செய்து இந்த வீட் போரையை ஆரம்பித்திருக்கிறாள். அந்த காமினி மோகத்தால் தான் இந்த அநியாய சண்டைக்கு துணிந்தானே தவிர சலீம் சுயபுத்தியோடு செய்ததே ஆகாது. அதனால் இந்த குற்றத்திற்கு காரணமானவள் அனார்கலியே தான், சலீம் இல்லை. அம்மா, இனி பேசினால் ஆண்டவன் மீது ஆணை. அபிமான பாசத்தால் அவள் சொன்ன வார்த்தையை பொருள்படுத்தாதீர்கள் ஜஹாபனா. தாங்களே சாந்தத்தோடு ஆலோசியுங்கள். மகாராணி ஆக வேண்டி துராசியோடு இந்த தந்திரம் செய்தார். இன்றுதான் செய்கிறேனா? அன்று தோட்டத்தில் என் கானத்திற்கு மயங்கி என்ன கேட்டாலும் தருகிறோம் என்றீரே. சாம்ராஜ்யத்தையே கேட்டால் கொடுக்க தவறி இருப்பீரா? என் கானத்தால் யுவராஜாவுக்கு பிராணதானம் செய்யும்படி கோரின போது அவர் பிரேமையே கோரினால் இல்லை என்பீரா? தன பேராசை அதிகார மோகம் எனக்கு இன்றும் இல்லை. இக்குற்றம் என் மேல் போடுவது நியாயம் இல்லை பிரபு. அனார்கலி, உன் உள்ளத்தை நீயே சோதித்துக் கொண்டு சமாதானம் சொல்லவா. உனக்கு இடமில்லை என்று, உன் ஆசைகள் நிறைவேறாதென்று என்ன சொன்னாலும் நம் பேச்சை மதிக்காது. சகதாதாவுடன் சகவாசம் செய்வதில் உள்ள மர்மம் தான் என்ன? அதையே நானும் கேட்கிறேன். கடூரமான ராஜேதயத்தோடு இல்லாத கருணாமயமான மனித உள்ளத்தோடு பாருங்கள். அதிகார திரையை அகற்றி நிர்மல மனதோடு இக்குற்றத்தை விசாரியுங்கள். ஷாஜாதா என்னை தெய்வம் ஒன்று சேர்த்தது. கண்கள் கலந்து கொண்ட மறுக்கணமே மனமும் ஒன்றாகியது. உண்மையாக காதலித்தும் பிராணத்திற்கு ஈடாக பிரேமித்துக் கொண்டும் இணை பிரிந்து வாழ சக்தியற்ற அளவுக்கு பிரேமித்துக் கொண்டும் எம் உள்ளத்தில் ரத்தத்தில் ஊறு போனது உண்மை மாறாத அன்பும் ஆசையும் தான். மனதார பிரேமித்தனா? எல்லாம் தெரிந்து என் பிரியனை இந்த போருக்கு அனுப்புகிறேனா? என் வாழ்க்கை போராட்டத்தில் இந்த பயங்கர கோரம் ஏற்படுத்துவதற்கு துணிந்து விடுவேனா? சொல்லுங்கள், பிரேமித்திடுவதே குற்றம் என்கிறீரா? மறுக்க முடியாத குற்றம், தாரதமியம் விசாரித்திடாத பிரேமை, தவறாமல் குற்றம் தான். இதுதானா உன் தர்மம் ஜஹாபனா? பிரேமைக்கு தாரதமிய பாவங்களை கற்பிக்கிறீரா? பணக்காரன் ஏழை என்கிற பேதம் காட்டி ஜீவிதங்களை நாசம் செய்கிறீரா? உன் உடலிலே இருப்பது ரத்தமும் என் உடலில் இருப்பது தண்ணீரா ஜஹாபனா? இதுதானா உன் சர்வமத சகிப்பு தன்மை? இதுதானா உன் சர்வ மனித சமானத்துவம்? இதுதானா உன் நீதியும் நேர்மையும்? பிரபு, உன் இதயத்திலே பிரேமைக்கு இடமே இல்லையா? வரப்போகும் சக்கரவர்த்தி பதவி மரியாதைகள் தெரியாத ஒரு வேலைக்காரி மகளை பிரேமித்துட்டால் ராஜலோகம் சகித்துடுகிறதா? முடியாது. நியாய வேதாந்திகள் அங்கீகரிக்கிறார்களா? முடியாது பிரபு. பிரஜைகள் சம்மதிக்கிறார்களா? நிறுத்துங்கள். மனிதனின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்த மகுடம் எனக்கு அக்கறை இல்லை.
மனதார பிரேமித்திட முடியாத இந்த சக்கரவர்த்தி பதவி, சுதந்திரம் இல்லாத இந்த சாம்ராஜ்யம் எனக்கு வேண்டியதில்லை. நீங்களே ஆளுங்கள், மனமிறங்கி சுயேட்சையாக விட்டுவிடுங்கள். சிம்மாசனத்தை தியாகம் செய்தாலும் செய்த குற்றம் மறைந்து போகாது, ராஜ சட்டங்கள் ரத்தாகாது. சட்டங்கள் என்ன? அந்த சட்டங்கள் யார் செய்தது? அந்த சட்டங்களை அன்று பிடித்த கத்தியை போட்டு விடாதிருந்தால் இன்று என் பேச்சே சட்டமாயிருந்திருக்கும். மறந்து போகாதீர்கள் பைஜி சாஹேப், எல்லோருக்கும் கட்டளையிட ஆண்டவன் இருக்கிறார். உங்களுக்கே சர்வாதிகாரம் இல்லை. உன் தீர்ப்பு தான் மனித உலகத்தின் மேல் கடைசி தீர்ப்பில்லை. பிரேமைக்கு தெய்வீக தன்மை இருந்தால், தெய்வமே தர்மம் அதை காக்கிறதானால் அவன் முன் நீங்களும் செய்கைகளுக்கு ஒரு நாள் பதில் கூறித்தான் ஆக வேண்டும். அனார்கலி, நீ உன் பிரியனை களங்கமில்லாது காதலிக்கிறாயா? என் இதயம் பிளந்து பாருங்கள் பிரபு, நிஜம் தெரிந்து கொள்ளுங்கள். உன் பிரியனின் சேமத்திற்காக உன் பிரேமையை தியாகம் செய்ய முடியாதா? அவசியமானால் அவருக்காக பிராண தியாகம் செய்கிறேன், ஆனால் என் பிரேமையை தியாகம் செய்யேன் பிரபு. எம் உடல்கள் வேறே ஆனாலும் உயிர் ஒன்றேதான் தியாகம் பண்ணா. அனார்கலி இல்லா சலீமே கிடையாது. அதுதானா? அதுதான். இறந்தாலும் வாழ்ந்தாலும் ஜோடியாகத்தான். சரி, நாளையே நாம் தீர்ப்பு செய்கிறோம். ஆளுகின்ற சக்கரவர்த்தி குமாரன், நீ புஷ்ப பஞ்சனையிலே மகிழ வேண்டிய செல்ல குழந்தை, இச்சிறையிலே வாட வேண்டுமா? இந்த ஸ்திரியிலே காண்கிறதற்கு நான் என்ன பாவம் செய்தேன் ஷேக்கு? அம்மா, தன் கைகளால் செய்து கொண்டதற்கு சிந்தித்து லாபம் இல்லை அம்மா. அன்று நீ வந்திராமல் இருந்தா எனக்கு இந்த அவமானமும் உனக்கு வேதனையும் உண்டாகாது. என்ன செய்கிறது ஷேக்கு? எந்த ஸ்திரீக்கும் புருஷனிடம் உள்ள அபிமானம் தான் குமாரனிடமும். அவர்கள் சந்தோஷத்தோடு இருந்தாலே அவளுக்கு ஆனந்தம், எவருக்கு அபாயம் நேர்ந்தாலும் ஸ்திரீ ஜீவிதம் சோகமயமே தான். அதனால் தான் அந்நாள் உன்னையே வேண்டினேன், கண்டம் கடந்ததென்று சந்தோஷித்தேன். ஆனால் என் ஆசைகள் நிராசையாகின, என்னை மன்னித்திடு ஷேக்கு. அம்மா, உன்மேல் எனக்கு என்றும் கோபம் இல்லையம்மா. ஆனால் கல் நெஞ்சான ராஜாங்கம் தயை கொஞ்சமும் இல்லா நீதி வடிவமே ஆன இந்த சக்கரவர்த்தி நம் மேலான குணத்தை அர்த்தம் செய்து கொள்ளவில்லை அம்மா. அப்பேச்சென்றும் சொல்லாதே. உன் தந்தை மனது என்ன கருணாமயமோ உனக்கு தெரியும். அவர் படாத நரக வேதனை படுகிறார் கண்ணே. எதற்கம்மா? நம்ப வைத்து சிறையில் தள்ளியதற்கா? ஒரு காரணம் இல்லா குற்றம் ஒன்று போட்டு நடுக்கொலுவில் நிற்க வைத்து பிரஜைகள் முன்னால் கேவலமாக நடத்தியதற்கா? உண்மை காதலர்களை திரிக்க துணிந்ததற்கா? வஞ்சம் தீர்த்ததற்கா? எதற்கம்மா வேதனை? ஆசைகளையே பலி செய்து கொண்டு மரண தேவனையே ஆலிங்கனம் செய்ய தயாராயுள்ள எனக்கெல்லாம் வேதனை, அவருக்கு எதற்கம்மா? உன்னை ஈந்ததற்கு தாண்டா. நீயாகவே சக்கரவர்த்தியான போது உன் குழந்தையே இது செய்தால் அந்த பாதை உனக்கு அர்த்தமாகிவிடும். இன்று பிரேம பாதையே என்று பெற்ற வயிற்றின் வேதனை தெரியாது. ஷேகு, ஒரே ஒரு குழந்தை நீ. என் ஆசை எல்லாம் உன்மேல் வைத்துதான் உயிர் வாழ்கிறேன். எனக்கு புத்திர சோகம் வராது செய்ய மாட்டாயா? என்னை என்ன செய்ய சொல்லுகிறாய் அம்மா? அந்த அனார்கலி மேலுள்ள மோகம் மறந்துவிடு கண்ணே. அம்மா, என் ஆனந்தத்திற்காக அந்த அழகுராணியை நம்ப வைத்து அவள் வாழ்க்கொள்ளை கொண்டேன். இன்று என் உயிருக்காக, உன் சுகத்திற்காக அவளுக்கு துரோகம் செய்ய வேண்டுமா? இக்க சுகங்களை விட்டதோடு தர்மத்தையும் கூட விடும்படி சொல்லுகிறாயா அம்மா? லட்சிய பாரத நாரிமணி மகாராணியான நீ போதிக்கும் நீதி இதுதானா அம்மா? அனார்கலி இல்லாத சலீம் இல்லை, மரணம் கூட எங்களை பிரிக்க முடியாது. அவசரப்படாத கண்ணி, நீ செய்த குற்றத்திற்காக சக்கரவர்த்தியிட குள் மன்னிப்பா. அம்மா, உயிரோடு உள்ள சலீமே இல்லை, அவன் சவம் கூட எவருக்கும் தலைவணங்காது. இதுதானா ஷேகு? என் பேச்சை மதித்திடாயா? அம்மா, உன் மனதை நோகவிப்பதற்கு மன்னித்து விடம்மா. மரணமடைவதற்குள்ளே உன்னை காண்பேனோ என்று விசாரப்பட்டேன், கடைசியாக கண்ணால் பார்க்க நேர்ந்தது. அம்மா, என்னை மறந்து போம்மா. கண்ணி, ஷேகு, மறந்து விடம்மா. ஷேகு, உன் முயற்சி பலிக்கவில்லை என்று எண்ணுகிறேன் மகாராணி. மகிபதி, நமக்கு தெரியும் மகாராணி, ஷேக்கு தன்மானம் இழக்காத அக்பர் மகன், மன்னிப்பு கோரார்.
ஷேகுவை ரட்சித்திடுங்கள் மகிபதி. ரட்சித்திடவும் சிட்சித்திடவும் நான் யார் மகாராணி? எல்லாம் தெய்வ நிர்ணயம். தர்மமூர்த்தி அவர்களே, கைதிகள் இருவரும் ராஜ துரோகம் செய்ததாக ருஜுவாயிற்று. இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் சொல்ல வேண்டியது ஏதாயிலும் உண்டா? சொல்ல வேண்டியது இனி ஒன்றுமே இல்லை. அபராதம் அங்கீகரித்து மன்னிக்கும்படி கோருகிறீர்களா? நாங்கள் அபராதம் செய்யவில்லை. மன்னிப்பு கேட்டிடும் அவசியமே இல்லை. கைதிகள் இருவரும் குற்றவாளிகள் என்றே முடிவு செய்கிறோம். தெய்வத்தின் பெயரால், நியாயத்தின் பெயரால் இவர்களுக்கு சிச்சை மரணம். மகிபதி, சந்தானம் இல்லாத நாம் பட்ட மனோவேதனையை மறந்து விட்டீரா? ஆண்டவன் தயவினால் கிடைத்த ஷேகுவை அன்புடன் வளர்த்தீரே, ஆயுஷ்மான் என்று அதிர்ஷ்டக்காரன் என்று ஆசீர்வதித்திடுவீரே. தாயின் பேச்சை நம்பி தலைவணங்கிற வீரகுமாரனுக்கு பாசமுள்ள தம்பி செய்யும் வெகுமானம் இதுதானா? இந்த நிர்தாட்சிணியம் உமக்கு நியாயமாகாது மகிபதி. மகாராணி, மந்திரிகள் சிற்றரசர்கள் தரிசனம் கோருகிறார்கள். ஆலம்பனா, நம் விண்ணப்பம் ஆலோசித்து சகஜாதாவை ரட்சியுங்கள். சாயின் சாயே ஆலம், உம் தீர்ப்பு தாங்க முடியவில்லை. மாலிகே ஆலம், கருணாமய இதயத்தோடு இன்னும் ஒரு தரம் நிர்ணயத்தை பரிசோதியுங்கள். சகஜாதாவை மன்னித்து விடுங்கள். ராஜ துரோகியை எப்படி மன்னித்து விடுவது கான் சாஹேப்? அலம்பனா, சலீம் ராஜகுமாரன் சாமானிய புருஷன் இல்லை, வரப்போகும் சக்கரவர்த்தியும் தான். ஆனால் நீதியின் கண்களுக்கு குற்றவாளி. அவனை ரட்சித்து தர்மத்தை அவமதிக்க வேண்டியதா? அது தெய்வ வஞ்சனை ராஜா சாஹேப். இது அதைக் காட்டிலும் பயங்கரமான ஆத்ம வஞ்சனை அலம்பனா. இந்த சமயத்தில் ஆபத்தில் தர்மத்தை மீறிட தப்பாது, சட்டங்களை மாற தப்பாது. கருணையேனும் இல்லாத ராஜநீதிக்கு பிரேமியின் உருவேயான பிதகிருத்தியத்தை பலி செய்கிறீரா? நீங்களோ சகஜாதாவை பெற்ற தந்தை. தந்தை மட்டுமே ஆனால் தப்பாது. என் ஷேக்குவை ரட்சித்துக் கொள்கிறவனே ராஜா சாஹேப். தெய்வ பீடத்திலே தெய்வ பிரதிநிதி நான், தர்ம போஷகன். தவறு செய்த போது பெற்ற மகனே இல்லை. தாய் தந்தையானாலும் சரி, தண்டிக்க வேண்டியதுதான். கருணையை காட்ட முடியாது ராஜா சாஹேப். சாய ஆலம், சகஜாதாவை மக்கள் உயிராக பாவிக்கிறார்கள். அவருக்கு என்ன அநியாயம் நேர்ந்தாலும் சகிக்க மாட்டார்கள், நீதி நேர்மையை பார்க்க மாட்டார்கள். சட்ட எதிர்ப்பு செய்து சாம்ராஜ்யத்தை பங்கிடும்படி செய்கிறார்களா? சக்கரவர்த்தியின் மேல் பகை தீர்த்துக் கொள்கிறார்களா? ஆனந்தத்தோடு அனுபவிக்கிறோம் கான் சாஹேப். ஆனால் நம்ம புகழுக்கு பங்கம் தேடும். பாருங்கள், தர்மத்திற்காக ஜீவிதங்களை தியாகம் செய்த நம் முன்னோர்கள் முகல் சக்கரவர்த்திகளின் முகங்களை பாருங்கள். இந்நாள் நம் சுயநலத்திற்கு அடிமையாகி தர்மத்தை மீறினோமானால் அவர்கள் நம்மை பழித்திடார்களா? அந்த லோகத்திலிருந்து சபித்திடார்களா? என்னவானாலும் சரி, நீங்கள் மரண தண்டனையை மாற்ற தப்பாது. நம் ரஜபுத்திர கன்னியை, நம் உடன் பிறந்தவளை மணந்திட்ட அன்று நீங்கள் செய்த வாக்குதானத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அண்ணா, அண்ணா, சிப்பா, அண்ணா, சிப்பா. பிச்சைக்காரி பிரேமைக்காக பிராணத்தை கட்டிலும் பிரியமான உண்மை காதல் கிடைத்ததனா? இதை காட்டிலும் எனக்கு என்ன வேண்டும்? சிப்பா, பைத்தியக்காரி, இந்த அதிர்ஷ்டம் எல்லோருக்கும் வராதனா? எந்த மகா தவத்தின் பலத்தாலும் நமக்கு வந்திருக்கு.
இந்த சமயத்திலே ஆனந்தம் கொள்ளாது அழக்கூடாதனா? ஆமாம் சிப்பாய், உன் சிநேகத்திலே உன் பிரேமை இன்பத்திலே ஆனந்தித்தேன். இனி உன்னை ஸ்மரித்துக் கொண்டு நிச்சிந்தையாக பிராணத்தை விடுகிறேன். உன்னை விட்டு நான் மட்டும் உயிர் வாழ்வேனா? நானும் உன் கூடவே வருகிறேன். இருவரும் கலந்து மனோகர சொர்க்கத்திற்கு போகலாம். மனிதர்கள் மனித சட்டங்களால் பிரிக்க முடியாத அந்த லோகத்திற்கு போகலாம். வர்க்கபேதங்கள் வாட்டிடாத அந்த தர்மலோகத்திற்கு போகலாம். ஒரு பயமின் ஒரு தடையில்லாத பிரேமே ஆனந்தத்தில் பரவசமாகலாம். விசாரப்படாதே ஆனால். எனக்கு எப்போதும் விசாரம் இல்லை சிப்பா. நான் எங்கிருந்தாலும் என்ன ஆனாலும் நீயும் உன் பிரேமை என்னுடையதே. நான் எப்போதும் ஒண்டியானவள் இல்லை. ஆனந்தத்தோடு உயிரை விடுகிறேன். போகிறேன் சிப்பா. பலியாக போகிறாய் என்றாகிலும் எத்தனை உயர்ந்தோருக்கும் மரணம் தப்பாது. உன்னை ரட்சித்துக் கொள்ளாத இந்த தாய் மடியிலிருந்து அன்பின் சின்னம் கொண்ட பூமாதா மடியிலே சேருகிறாய். மாறாத அன்பு ஆசையோடு உன்னை அனுப்புகிற உன் தாயை மறந்து போகாதேடா. இல்லை அம்மா, எவ்வுலகில் இருந்தாலும் உன்னை மறவேனம்மா, மறக்க மாட்டேன். தாயே பூமாதா, இவன் என் மகன் இல்லை, உன் மகன். உன்னிடம் வருகிறான். ஷேகு, அன்று வீரதிலகம் வைத்து வெற்றியுடன் வர வாழ்த்து அனுப்பினேன். இன்று மரண தண்டனைக்கு அனுப்புகிறேன். இந்த தாய் அதிர்ஷ்டம் இதுதான் கண்ணே. சபையோர்களே பாருங்கள், அக்பர் சக்கரவர்த்தியின் தர்ம பரிபாலனத்தை கண்களால் பாருங்கள். நமக்கெல்லாம் உயிரான பிரிய மகன், இந்துஸ்தானத்தை ஆளப்போகும் சக்கரவர்த்தி, முகலாய சிம்மாசனத்திற்குள்ள ஒரே வாரிசு. சார்வபௌமர் நீதிக்குத்தான் பலியாக போகிறான். அதாசாயம்,
இந்த உபன்யாசம் மேடை இல்லை, மரணஸ்தலம். தலையாரி இடக்கட்டும். நம் நியாயத்தை அமுல் செய் தலையாரி. கட்டளை எதிர்த்தால் பிராணத்தை வலி கேட்கும். ஆகட்டும். ராஜா சாஹிப், என்ன இது? நல்லது, மௌனத்திலே உள்ள மர்மம் கிரகித்தோம். உயிர் உள்ள மட்டும் நிர்ணயம் ரத்தாகாது. நம் நியாயம் நடக்க வேண்டியது. ராஜா சாஹிப், நீங்களே காரியம் நிறைவேற்றுங்கள். மன்னியுங்கள். ரஜபுத்திரர்கள் கத்திகள் ரணகலத்திலே ஆயுதத்தோடு எதிர்த்த சத்ருவியே தவிர நிராயுத பாணியை மதைக்காது. நானே இல்லை, இந்த கோரமான வேலைக்கு மானமுள்ள வீரன் எவனும் உடன்படான். தப்பாது ராஜா சாஹிப், நம் சேனாதிபதி நீங்கள் மறக்க வேண்டாம். சக்கரவர்த்தியாக கட்டளை இடுகிறோம். மன்னியுங்கள். நம் நெண்ணை மாறாது. நம் கட்டளையை நாமே அமுல்படுத்தி பிரபஞ்ச சரித்திரத்தில் நூதன தர்மம் நிலைநாட்டுவோம். பர்வதிகா, உன் பேரால் செய்யும் தர்ம நிர்ணயத்தை நிறைவேற்றத்தா எனக்கு ஆத்து பலத்தை அளித்து என் கரங்களுக்கு வேண்டிய சக்தியை கொடுத்து. குற்றவாளி கடைசியாக தெய்வ பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். தந்தை, பிரபு, தெய்வம் எல்லாம் தாங்கள், தயாராக உள்ளேன். நடக்கட்டும். ஆலோசிக்காதீர்கள் ஜகாம்பனா. பிரபஞ்ச சரித்திரத்திலே என்றும் நடக்காத அபூர்வ சங்கதி இந்நாள் நம் வாழ்க்கையிலே நடக்கிறது. சாம்ராஜ்ய புகழுக்காக ஈன்ற தந்தை கோர வேலைக்கு துணிந்து பெற்ற மகனை பலி செய்தாரே, பெரும் புகழை இழக்காதீர்கள். பிரேமைக்காக குமாரன் தன் கழுத்தை தந்தை கைவாளுக்கு பலி கொடுத்தான் என்ற கீர்த்தியை எனக்கு கொடுத்துடுங்கள். நறுக்குங்கள். சேகு, அப்பேரால் கூப்பிட வேண்டாம். ஆலம்பனா, மறந்து போன அன்பு ஆசைகள் மீண்டும் மனதிலே இடம் கொண்டு உன் நிச்சயத்தை நிர்மூலம் செய்யும். சக்கரவர்த்திகளுக்கு ஆசை அன்பான ஹிருதயம் இருக்கக்கூடாது. உம் நியாயம் தன்னை நிலைநாட்டுங்கள். நறுக்குங்கள். மனம் திருகள் மகிப்பதி, இந்த அரும் நேரத்திலே நான் யாச்சிக்கும் கோரிக்கை ஒன்றே என் நனார்கள் எனக்காக காத்துக் கொண்டுள்ளார். இந்த உலகத்திலே நீங்கள் பிரித்திட்டாலும் அந்த உலகத்திலாகலும் விரைவில் கலந்து கொள்ள உதவி செய்யுங்கள். நறுக்குங்கள். ஒரே வெட்டினால் என் தலை எகிரி என் தாய் பாதங்கள் முன் விழுந்து சீர்வதித்தீர்கள். உமது கைகளால் நீங்களே இன்று என் தலையை துண்டித்து விட துணிந்தீர்கள். தயங்காதீர்கள். நறுக்குங்கள், நறுக்குங்கள் ஜகாம்பரா, நறுக்குங்கள். சகு அப்பாஜா, லாகூரில் ஜீவசமாதி செய்கிறார்கள். காப்பாற்று சர்க்கார். யுவராஜா ஓடிவிட்டார். விடாதீர்கள். நீ
காதலில்லையேல் சாதலே நல்கன கவிதை பாடுதே அனார்க்கலி காதல் கவிதை பாடுதே அனார்க்கலி சமாதி கற்களும் உன்னை நினைத்து கண்ணீர் காணிக்கை செய்தது அனார்க்கலி வேதமில்லாத இன்ப உலகிலே பிரிந்து விட்டாயே அனார்க்கலி அனார்க்கலி பிரேமை உலகிலே காதல் தியாகத்தை